إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துபாய் அல்மனார் இஸ்லாமிய அழைப்பு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஒரு நாள் மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு நாம் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கல்வியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த மார்க்கத்தை கற்று அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்ற ஆசை, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்துக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருப்பதை நினைக்கும்போது நாம் உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு நபி தோழியர்களின் தியாகம். பொதுவாக நபித்தோழர்களுடைய தியாகங்களைத்தான் பரவலாக நாம் அறிந்து வைத்திருப்போம். நபித்தோழியர்களுடைய தியாகங்கள் அதிகமாக சமூகத்திலே பேசப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் தியாகம் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தியாகத்துக்கு பின்னணியில் யார் இருப்பா? சஹாபிய பெண்கள் இருப்பார்கள். சஹாபிய பெண்களுடைய தியாகம் வேறு, சஹாபாக்களுடைய தியாகம் வேறு என்று நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்திலே சென்று போராடுகிறார் என்றால் அவர்களை மனம் வந்து அவர்களுக்குரிய மன தைரியத்தை கொடுத்து அந்த போர்க்களத்துக்கு அவர்களை அனுப்பி வைத்தவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களாக இருப்பார்கள், அவர்களுடைய தாயார்களாக இருப்பார்கள், சகோதரிகளாக இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு சஹாபியுடைய தியாகத்துக்கும் பங்களிப்புக்கும் பின்னால் நபித்தோழியர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. தியாகம் இல்லாமல் மறுமலர்ச்சி இல்லை, தியாகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ் நினைத்தால் தியாகம் செய்யாமலேயே நமக்கு நாம் விரும்புவதை அவனால் கொடுக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானால் அவன் நமக்கு கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய நடைமுறை என்னவென்றால், நீ எங்களுக்காக எனக்காக ஏதாவது ஒரு தியாகத்தை செய், எனக்காக நீங்கள் ஏதாவது ஒரு தியாகத்தை செய்யுங்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். இதுதான் அல்லாஹ்விற்கும் நல்லடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை சஹாபாக்களுக்கு மத்தியில் மட்டும்தான் அல்லாஹ் எடுத்திருக்கிறான் என்று நாம் புரிந்துவிடக்கூடாது. கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு மூமினும் இதை மனதிலே ஆழ பதிய வைக்க வேண்டும். இந்த தியாகங்களை பற்றி நாம் பேசுவதுடைய நோக்கம் சுவாரஸ்யமான சம்பவங்களை எடுத்து பேசி உணர்ச்சிகளை உசுப்பிவிட்டு
பிறகு அப்படியே கலைந்து செல்வதற்கு அல்ல. இது போன்ற தியாகத்தை என்றைக்கு எப்போது நாம் செய்ய போகின்றோம்? இந்த தியாகத்தில் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கின்றது? இந்த சமூகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அற்பமான சின்னஞ்சிறு தியாகத்திற்கு எத்தனை பேர் முன் வருகிறார்கள்? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பலவீனங்களை நாம் உணர்ந்து நாமும் இதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹ்விற்கும் நல்லடியார்களுக்கும் உள்ள உடன்படிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் தியாகம் செய்யுங்கள், உங்களுக்குரியதை நான் தருகின்றேன். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் வாங்கி கொண்டான் யாரிடமிருந்து? ஈமான் கொண்ட நல்லடியார்களின் உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் வாங்கி கொண்டான். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதை விற்று விட்டார்கள். பொதுவாக ஒரு பொருளை நாம் விற்கிறோம், அல்லாவிற்கும் நல்லடியார்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கை இதுதான். உங்களுடைய உயிரையும் உடமையையும் எனக்கு கொடுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன். நம்முடைய உயிரும் உடமையும் அல்லாவிடத்திலே கொடுக்கப்படுகிறது, அல்லாவிடத்திலே நாம் விற்பனை செய்கின்றோம். நல்ல லாபகரமான வியாபாரம் என்பது என்ன? ஒரு பொருளை போட்டு அதைவிட சிறந்ததை பெறுவதுதான் லாபகரமான வியாபாரம். இந்த உலகத்தின் உயிர்களையும் உடமைகளையும் அல்லாவிற்காக நாம் கொடுக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிரதிபலனாக அவன் நமக்கு தருவது பி அன்னலஹுமுல் ஜன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் உண்டு. வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன், இது அல்லாஹ்வுடைய உண்மையான வாக்குறுதி. தௌராத்தில், இன்ஜீலில், அல் குர்ஆனில், இந்த வேதங்கள் அனைத்திலும் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றான். ஃபஸ்தபுஷிரூ பிபைஇக்கும்ல் லதீ பாயஅத்தும் பிஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்த இந்த வியாபாரத்தை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த அடிப்படையில் தான் சஹாபிய பெண்கள் தங்களால் ஆன அதிகபட்ச தியாகங்களை இந்த மார்க்கத்துக்காக அவர்கள் செய்தார்கள். அவர்களில் முதலாவது ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய பங்களிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்ப கால வாழ்க்கையிலேயே அவர்களுடைய பங்களிப்பை நம்மால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்து நடுங்கி செய்வது தெரியாமல், யாரை பார்த்தோம் என்பதை கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் அவர்கள் வீட்டுக்கு வந்து நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை முதலில் ஆறுதல் சொல்லி அரவணைத்து அவர்களை எந்த இடத்துக்கு கூட்டி அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு அழைத்து சென்றவர்கள்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது ஆறுதல் சொல்வார்கள், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வார்த்தையை யார் சொல்வார் என்பது மிக முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு போகிறாங்க. அங்கே ஆள் இல்லாத பகுதி, பல நாட்கள் தங்குறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க, பயந்து நடுங்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு மனைவி, பொதுவாக இயல்பாக எல்லாருடைய மனைவிமார்கள் என்ன எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் எதுக்கு அந்த மலைக்கு போனீங்க, இங்கே இல்லாத இடமா, அந்த மலைக்கு போகணுமா? அது ஹிரா குகையை பற்றி நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம், அதை ஏறுவதற்கே ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் என்ன செய்யும், ஆகிடும், ஆள் இல்லாத பகுதி. இது போன்ற வார்த்தைகள் எதையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லலை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி
لا يخزيك الله أبدا உருக்காலும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்தால் இந்த வார்த்தை அவர்கள் சொல்ல முடியும் அந்த வார்த்தை தான் அதற்கு பிறகு வரை அது நிஜமாகி உறுதியானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு இழிவை கொடுத்தானா அதற்கு பிறகு அவர்களுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் மாண்பையும் மகத்துவத்தையும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு காலும் இழிவுபடுத்த மாட்டான் அந்த நேரத்தில் கணவனுடைய அந்த நற்பண்புகள் நற்காரியங்களை எல்லாம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் இன்னகல தஸிலுர் ரஹீம் நீங்கள் உறவுகளை இணைத்து வாழ்கிறீர்கள் வ தஹ்மிலுல் கல் பிறருக்கு வரக்கூடிய சுமையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் வ தக்ஸிபுல் மஅதூம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் பேரிடர்கள் இயற்கை அழிவுகள் பஞ்சம் பசி பட்டினி போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இது போன்ற நல்லறங்களை செய்யக்கூடிய உங்களை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துவான் இப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பமான மனைவிதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ அவர்களுடைய பங்களிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அழைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க எங்க அவர்களுடைய உறவுக்காரர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெருங்கிய இரத்தபந்த உறவுக்காரர் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் அரபி தான் ஆனால் ஹைப்ரு மொழியை கற்று கிறிஸ்தவ கொள்கைக்கு மாறியவர் அன்றைக்கு இஸ்லாம் ஒன்றும் இல்லை எனவே அன்றைக்கு அதுதான் சரியான மார்க்கம் என்று அந்த கொள்கைக்கு அவர் சென்றார் அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அழைத்து சென்று விவரத்தை சொன்னார்கள் அந்த வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள் இப்போ இந்த சம்பவத்தில் முதலில் ஈமான் கொண்ட பெண் என்று வரலாற்றிலே சொல்லப்படுவது யார் என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கத்து இப்னு நௌஃபல் அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை எல்லாம் கேட்டுவிட்டு அவரும் ஈமான் கொண்டு விட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவர் அதிகம் வாழவில்லை காரணம் இந்த சந்தர்ப்பத்திலேயே அவருக்கு வயசு அதிகம் முதிர்ந்த வயதுள்ளவராகத்தான் இருந்தார் இதற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே அவர் மரணித்து விட்டார் ஆனால் நபி அவர்கள் சொன்ன இந்த தகவலை கேட்டவுடனே வரக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைதான் இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய சமூகம் உங்களை விரட்டுவார்கள் இந்த ஊரை விட்டு துரத்துவார்கள் அவமுகரிஜிய என்னையா அவர்கள் வெளியே அனுப்புவார்கள் வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார் உங்களை மட்டுமல்ல நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை போன்று யார் கொண்டு வந்தாலும் எல்லா இறை தூதர்களுக்கும் ஏற்பட்ட கதி அந்த மக்கள் அந்த இறை தூதரை வெளியே அனுப்புவார்கள் அது மாதிரி நிலை உங்களுக்கும் வரும் அப்படி அந்த நிலை வந்தால் அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று வரக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அது உறுதியாகின்றது ஆக ஒரு சிறந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பங்களிப்பு உதவி செய்யக்கூடிய பெண்ணாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்பு என்னென்னா அவர்கள் இருக்கும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ளவில்லை அவர்கள் இருக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் பெற்றெடுத்தவர்கள் யார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு குழந்தையை தவிர நபி அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெற்றெடுத்தார்கள் அவர்கள்தான் நபி அவர்களுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் தாய் ஆனால் ஒரே ஒரு குழந்தையை தவிர யார் அவர்கள் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தாய் யார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிடையாது மாரியா மாரியத்துல் கிபுத்தியா எகிப்து நாட்டை சார்ந்த கிபுத்தி குலத்தை சார்ந்த இந்த மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் பிறந்தது அது அந்த எகிப்து மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்ஹா அவர்களை அன்பளிப்பாக வழங்கினார்கள் அப்படி வழங்கி அதை நபி அவர்கள் மனைவியாக அவர்களை ஆக்கி கொண்டு அவர்கள் மூலம் பிறந்து அந்த குழந்தை ஒரு இரண்டு வயதை அடையும் போது மரணித்து விட்டது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லா பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, பிறகு யாரோட ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த நாலு பெண் குழந்தைகள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, மொத்தம் ஆறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த குழந்தைகள் ஏழு. அதில் இப்ராஹிமை கழித்து விட்டு மீதமுள்ள ஆறு குழந்தைகளுக்கும் தாய் யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். அவங்க மௌத்தா போனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மற்ற மனைவிமார்கள்ட்ட யாரை தான் அதிகமாக பேசுவாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு பொறாமை கூட வரும், நம்ம இளவயது மனைவியாக இருக்கிறோம், அதிகமாக இவர்கள் நம்மளை தானே பேசணும், எப்போ பார்த்தாலும் அந்த 40-50 வயசை தொட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் அதை எதிர்த்து கேள்வி கூட கேட்டாங்க. அப்போதெல்லாம் நபி அவர்கள் சொன்ன பதில், ஹதீஜாவுடைய அந்த சிறப்பை நீங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உறவினர்கள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இப்படி இந்த மார்க்கத்துக்காக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர்கள் தான் அன்னை ஹதீஜா, ஹுவைலித் அவர்களுடைய மகள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்போ அதற்கு பிறகு நம்ம பார்க்க போகின்ற ஒரு சஹாபிய பெண்மணி யார் என்றால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. சுமையத்து புனு சுமையா பின்த் ஹப்பாத், ஹப்பாத்துடைய மகள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் யார் என்றால் ஒரு அடிமை பெண். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அபு ஹுதைஃபா, குறைசி குலத்தை சார்ந்த அபு ஹுதைஃபா என்ற எஜமானுடைய அடிமையாக இவர்கள் இருந்தார்கள். இந்த அபு ஹுதைஃபாங்கிறவர் சுமையார் அலியல்லா வன்ஹா அவர்களுக்கு யமன் நாட்டிலிருந்து வந்த யாசிர் இபுனு அம்மார், யாசிர் இபுனு ஆமிர் என்ற யமன் நாட்டு வாசியை அவர்களுக்கு மனு முடித்து கொடுக்கிறார்கள். யாசிர் அலியல்லான் அவர்கள் அவர்களும் ஆரம்பத்தில் காலகட்டத்தில் ஈமான் கொண்டார்கள். சுமையார் அலியல்லா வன்ஹா இவர்களும் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஈமான் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த நபித்துவத்தை சொல்லும் போதே ஈமான் கொண்டவர்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் அம்மார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் என்று சொல்லப்படும். இவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் கொண்டவர்கள். பொதுவாக குறைசி குலத்தில் சுதந்திரமான ஒருவர் ஈமான் கொண்டாலே அவருக்கு அடி உதை. இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் ஈமான் கொண்டாலே மிகப்பெரிய ஒரு துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. அடிமைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்ல வேண்டுமா? அப்படி அடிமையாக இருந்து அதிகம் துன்புறுத்தப்பட்ட ஒரு சஹாபியார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்விற்காக இவர் துன்பப்படுகிறார் என்பதற்காக அவர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடுதலை செய்த சஹாபியார் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண்ணாக இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் மீது குறைசிகள் கை வைக்கிறார்கள், கொடுமை செய்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லி இந்த குடும்பத்தையே துன்புறுத்துகிறார்கள். சுமையார் அலியல்லாஹு அன்ஹா மட்டுமல்ல, அவர்களுடைய கணவர் யாசிர் இப்னு அம்மார், அவர்களுடைய மகன் அம்மார் இப்னு யாசிர், இந்த மூவரையும் குறைசிகள் துன்புறுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இவர்கள் துன்புறுத்தும் காட்சியை பார்த்து கொண்டு கடந்து செல்வார்கள். அப்பொழுதெல்லாம் நபி அவர்கள் இந்த குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய சுப செய்தி என்ன தெரியுமா? யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே சபரன், பொறுமையாக இருங்கள், ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கம், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை சொல்லித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பலவீனர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்தார்கள். இந்த துன்பத்தில் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை கொலை செய்தவன் அபு ஜஹல். அபு ஜஹல் அவர்களுடைய முன்பகுதியில் கூர்மையான ஈட்டியை அவன் குத்தி அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்கிறான். காரணம்,
இதே ஈமான் கொண்ட ஒரு சுதந்திரமான ஒரு குறைசி குலத்தை சார்ந்த யாராவது ஈமான் கொண்டிருந்தால் இப்படி அவனால் செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. எத்தனையோ குறைசிகள் ஈமான் கொண்டிருந்தார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்டிருந்தார்கள். அவர்களை அபுஜஹல் இப்படி செய்ய முடிந்ததா? செய்ய முடியவில்லை. காரணம், அவரை தொட்டால் அவருடைய குடும்பம் வரும். அதனால் சின்ன சின்ன அடிகளை தந்தார்கள். ஆனால் பெரிய இது மாதிரியான கொடூரங்களை அவர்கள் நிகழ்த்தவில்லை. ஆனால் அவர்களுடைய இந்த கொடூரங்கள் எல்லாம் யார் விஷயத்தில் அரங்கேறியது என்றால், இது போன்ற அடிமைகள் அடித்தால் கேட்க யாரும் இல்லை, நாதி இல்லை என்று நினைத்து கொண்டு அபூஜஹல் போன்றவர்கள் இந்த மாதிரியான அக்கிரமங்களை செய்தார்கள். அபூஜஹலுக்கு அபூஜஹல் என்று பெயர் வந்ததே இவர்களுடைய இந்த சம்பவத்தை ஒட்டித்தான். இதற்கு பிறகுதான் சுமையார் அலியல்லா அன்ஹா அவர்களை கொலை செய்த இவனுக்கு அபூஜஹல் என்ற பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். அபூஜஹல்னா என்ன அர்த்தம்? மடையர்களின் தந்தையா? மரியாமையின், மடமைத்தனத்தின் தந்தை. அப்படின்னா மடமைத்தனம் அவனிடத்தில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அபு என்றால் வாப்பாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு விஷயம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தால் அபு என்ற வார்த்தையை அரபுகள் சேர்த்து சொல்லுவாங்க, இதனுடைய தந்தை என்று. இப்போ இவனிடத்தில் அறியாமை ஜஹல் அதிகமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவனை அபு ஜஹல் என்று சொன்னார்கள். இதற்கு முன்னால் அவனுடைய பெயர் என்ன? அபுல் ஹைகம், ஞானத்தின் தந்தை. அல்ஹம்துலில்லாஹ், அதனால தான் இஸ்லாமிய வரலாற்றில் அவ்வளவு ஷஹீதா, ஷஹீதாக்கப்பட்ட முதல் பெண் என்ற சிறப்பை சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாவிற்காக உயிரை தியாகம் செய்த முதல் பெண் என்றால் அது யார்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து ஒரு பெண்மணி, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு உமாரா என்றால் உமாராவுடைய தாய் என்று பொருள். இவர்களை இன்னொரு பெயராலும் குறிப்பிடுவார்கள், உம்மு அத்தியா, அத்தியாவுடைய தாய். அப்படியானால் இவர்களுக்கு அத்தியா என்று ஒரு குழந்தை இருக்கிறது, உமாரா என்ற ஒரு குழந்தை இருக்கின்றது. இவர்களுடைய இயற்பெயர் நுசைபா பின்து காப், காபுடைய மகளாகிய நுசைபா, இதுதான் அவர்களுடைய இயற்பெயர். உண்மையில் இந்த பெண்மணியை ஒரு வீரதீர பெண்ணாக நாம் ஹதீஸுகளிலே பார்க்கலாம். இவர்களை பற்றிய பல்வேறு செய்திகள் இருக்கின்றது, ஒரு சில செய்திகள் நம்ம பார்ப்போம். இவர்களுடைய தனிச்சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட உடன்படிக்கை என்றால் அது அகபாவுடைய உடன்படிக்கை. இந்த அகபாவுடைய உடன்படிக்கை பிறகுதான் நபித்தோழர்கள் மதினாவிற்கு ஹிஜரத் செய்கிறார்கள். பிறகு வெற்றி வருகின்றது, மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உடன்படிக்கை, இந்த அகபாவுடைய உடன்படிக்கை எப்பொழுது நடைபெற்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருக்கும்போது மதினாவிலிருந்து ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்காக சஹாபாக்கள், அன்றைக்கு முஸ்லீமாக வரல, மதினாவாசிகள் மக்காவிற்கு வருகின்றார்கள். அப்படி வந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சென்று சந்தித்து, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், நான் எனக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா, ஈமான் கொள்வீர்களா என்று உடன்படிக்கை எடுத்தார்கள். இந்த உடன்படிக்கை இரண்டு கட்டமாக நடந்தது. முதல் கட்டம், நபி அவர்களை ஈமான் கொள்வீர்களா என்று மதீனத்து சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடன்படிக்கை எடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய 6 நபர்கள் தான் அந்த உடன்படிக்கையில் நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். இது முதலாவது அகபா. அகபா என்பது அந்த மலைப்பகுதியில் ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்களோடு செய்த உடன்படிக்கை. இதற்கு பிறகு அடுத்த வருடம் இந்த உடன்படிக்கையில் எடுத்தவர்கள் மதீனாவாசிகள் இன்னும் சில மதீனாவாசிகளையும் அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இடத்துல அடுத்த உடன்படிக்கைக்கு தயாராகிறார்கள். அதுவும் இதே அகபா உடன்படிக்கை, இரண்டாவது அகபா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் இடம்பெறுகிறது. நான் உங்களிடத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்தால், என்னுடைய மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு உங்களிடம் நான் வந்தால் என்னை நீங்கள் பாதுகாப்பீர்களா,
உங்கள் உயிரை கொடுத்து உடமையை கொடுத்து என்னை எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தாங்க. இப்போ இந்த உடன்படிக்கையில் பரவலாக, அதாவது இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, சாதாரண சிறப்பு அல்ல. ஏன்னா இஸ்லாத்துடைய வளர்ச்சியின் ஆரம்பம். அந்த உடன்படிக்கையில் பங்கேற்றவர்கள் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டு பையை செய்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இவர்களுடைய இந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பை பாருங்களேன். உஹது போர்க்களத்தில் இந்த பெண்மணி, இவர்களுடைய கணவர் ஹுசையா அவரும், அவர்களுடைய இரண்டு மகன்களும் இந்த உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்படியானால் இது எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். உஹது போர்க்களம் என்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய முசீபத் ஏற்பட்ட போர்க்களம், மிகப்பெரிய துன்பம். பெரிய துன்பத்தை இப்போதுதான் முஸ்லிம்கள் முதன் முதலில் அவர்கள் கண்டார்கள். அப்படிப்பட்ட போர்க்களத்தில் அவர்கள் கலந்து கொண்டு பெண்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த மாதிரி போர்க்களத்தில் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி வரும், பெண்களுக்கு போர்க்களத்தில் என்ன வேலை? அவர்கள் வாளேந்தி ஆயுதம் ஏந்தலாமா? எதிரிகளை வாள் ஏந்தி வெட்டலாமா? அனுமதியான்னு கேட்டால் அனுமதி இல்லை. ஆனால் பெண்கள் அதிகமாக உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள், சஹாபிய பெண்கள். என்ன காரணம் என்றால், இந்த போரில் கலந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக கலந்து கொண்டார்கள். தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தருவார்கள். அந்த போர்க்களத்திலே யாராவது காயப்பட்டால், ஒருவர் கை வெட்டு விழுந்து கீழே கிடப்பார், காலில் வெட்டு விழுந்து கீழே கிடப்பார், இப்படி யாராவது ஒருவர் காயப்பட்டு விட்டால் அவர்களை தூக்கி வந்து அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து இது மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் சஹாபிய பெண்கள். அப்படிப்பட்ட இந்த பணியை செய்தவர்களில் ஒருவர் தான் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மிகவும் அரிதாக, ஏன்னா போர்க்கள செய்திகளில் நம்ம பார்க்குறோம்ல, எப்பொழுதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு யாராவது ஓடினா, பின்வாங்கி ஓடுனா, நபியோருடன் நின்று சண்டை போட்டுட்டு பிறகு பின்வாங்கி ஓடுவாங்கள்ல, அப்படி ஓடியவர்களை இந்த சஹாபிய பெண்கள் அடித்து விரட்டி விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் வரலாற்றில் பார்க்குறோம். ஏன் ரசூலா விட்டு ஓடி வர்றீங்க, போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக நபி அவர்களை விட்டுட்டு ஓடி வரக்கூடாது என்று பின்வாங்கி ஓடி வரக்கூடியவர்களை திருப்பி அனுப்பக்கூடியவர்களாகவும் சஹாபிய பெண்கள் இருந்திருக்கிறார். இதுவும் அவருடைய பங்களிப்பாக இருந்திருக்கின்றது. இப்போ இங்கே ஒரு வீர தீர செயல் நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா உஹது போர்க்களத்தில் அவர்கள் சண்டையிடுவதற்காக வரலை, ஆனால் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த காட்சியை பார்த்தோனையுமே சண்டை போடணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா இந்த உஹது போர்க்களத்தில் இறுதி கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, பெரும்பாலானவங்க ஓடிட்டாங்க. நபி அவர்களோட அந்த கடைசி நேரத்தில் இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க, பெருங்கொண்ட கூட்டம் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ இந்த காட்சியை நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிற்கிறாங்க. அவங்க இந்த போர்க்களத்தில் ஷஹீதாகிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாகிறாங்க. இப்போ நபி அவர்களோட முஸ்அப் இப்னு உமைர் இருக்கிறார், இன்னும் சில மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, அதிகமானவங்க யாருமே இல்லை. ஆனால் இப்னு கமீஆ என்ற ஒரு ஒரு எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக கையில் வாளை ஏந்தி கொண்டு வருகின்றான். அவன் பார்க்கிறான் நபி அவர்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை, நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவன் வெட்டுவதற்காக விரைந்து வருகின்றான். இதை பார்த்த நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே என்ன பண்ணாங்க, அவங்க கையில் வாள் எடுக்கிறாங்க. ஏன்னா வாள் எடுக்க வேண்டிய சூழல், அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களை வெட்டுவதற்கு இவன் துணிகின்றான், இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று கையிலே வாளை எடுத்து அவனை ஓங்கி அடிக்கிறார்கள், அவன் மேல் வெட்டுகிறார்கள். ஆனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. காரணம், அவன் உள்ளே வந்து அந்த உருக்கு சட்டை கவசம், போர்க்கவச ஆடையை
அணிந்திருக்கின்றான், அவனுக்கு எந்த பாதிப்பும் வரவில்லை. அவன் பதிலுக்கு உமாரா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கழுத்திலே கத்தியால் அவன் குத்துகிறான், ஆழமாக அவருடைய கழுத்திலே அது பதிகிறது. இந்த ஒரு குத்து மட்டுமல்ல, இந்த போர்க்களத்திலே நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்ட காயங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 13 வெட்டுகள், அம்புகளால் வாட்களால் அவருடைய உடலிலே 13 வெட்டுக்கள், 12-13 வெட்டுக்கள் அவருடைய உடலிலே இருந்தது. ஆனால் அவங்க சகிதாகலை, மரணிக்கலை, அல்லாஹ் அவங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறான். ஆனால் இதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விற்காக பட்ட அந்த துன்பம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஏன்னா ஆழமாக உள்ள நம்ம காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் சீக்கிரமாக ஆறுமா. இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவங்கள் அதை பயன்படுத்தி வேணா ஒரு முயற்சி செய்யலாம், ஆனால் அந்த காலத்தில் உள்ள மருத்துவங்கள்லாம் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த காயம் தொடர்ந்து அவர்களுக்கு நோவினை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு வருட காலம், இந்த உஹது போருக்கு பிறகு ஒரு வருட காலம் அந்த காயத்தில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த நோவினையை உணர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காயத்தை குணப்படுத்தினான் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். இப்போ இந்த பெண்ணை பற்றி தான் சஹாபாக்களை பற்றி, இந்த பெண்ணை பற்றி, இந்த சஹாபிய பெண்ணை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் பேசும்போது அழகிய சோதனையை இவர்கள் சந்தித்தார்கள் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அழகிய சோதனை என்றால் இதுதான், அல்லாவிற்காக வெட்டுப்பட்டு அல்லாவுடைய ரசூலை காப்பதற்காக கையிலே வாளை எடுத்து எதிரியை வெட்டச் சென்று அதற்காக இப்னு கமீஆ அந்த எதிரி இவர்களுடைய கழுத்திலே குத்தி அதனுடைய வேதனையை ஒரு வருட காலம் அவர்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் வேதனை தான், அதெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டாங்க, பெரிய பாக்கியமாக உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் இந்த சிறப்பை பெற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் இதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம். அடுத்து, ஏன்னா இந்த பல்வேறு சஹாபிய பெண்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம், அவங்களுடைய முழு வரலாறுகளை சொல்வது இந்த உரையினுடைய நோக்கம் கிடையாது. அவர்களை பற்றி இருக்கக்கூடிய தியாகங்கள், அவர்கள் செய்த மிகப்பெரிய பங்களிப்புகளை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். அடுத்து சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல் முத்தலிபுடைய மகள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இவர்கள் யார் வேண்டும், மாமி. சஃபியா என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு மனைவியும் உண்டு. யார் அவங்க? சஃபியா பின்து ஹுயை, ஹுயையுடைய மகள் சஃபியா. அவர்கள் யார்? ஹுயை என்றால் யார் அவர் அந்த ஹுயை? தெரிந்தவர்கள் சொல்லலாம், அவர் வந்து ஒரு யூதர். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்னது, யூத இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். போரிலே அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மனைவியாக அவர்கள் கிடைத்தார்கள். பிறகு நபி அவர்களை முழுமையாக ஈமான் கொண்ட சிறந்த ஒரு மனைவியாக அவர்கள் இருந்தார்கள். மட்டுமல்ல, ஒரு வீர பெண்ணாகவும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல் முத்தலிபுடைய மகள். இவர்களுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய பங்களிப்பு இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உஹது போர்க்களத்திலே இவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. உஹது போர்க்களத்தில் பல்வேறு சிறந்த சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். யார்? முஸ்அப் இப்னு உமைர், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா இவர்கள் யார் என்றால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சாச்சா, சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அவர்கள் இந்த போர்க்கள அவர்கள் வந்து அசதுல்லா அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லப்பட்டவர்கள், எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஹம்சார் அலி அல்லாஹ்வர்கள் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த போர்க்களத்தில். கொடூரமான முறை என்றால், பொதுவாக போர்க்களத்திலே எதிரியை வெட்டிவிட்டால் அவ்வளவுதான், அவர் இறந்து விட்டால் சென்றுவிட வேண்டும். ஆனால் கடுமையான கோபமும் ஆத்திரமும், கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் இறந்தால் கூட விடமாட்டார்கள். இறந்ததற்கு பிறகும் அவர்களுடைய உடல் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆத்திரத்தை தீர்த்து கொள்வார்கள். அப்படி ஹம்சார் அலி அல்லா அனுஹ அவருடைய உடல், அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்கள் உடல் கிழிக்கப்பட்டு எதிரிகளால் பல கூறுகளாக ஆக்கப்பட்டது. இப்போ இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய துன்பம் மாதிரி தெரியும். ஒரு சிறந்த ஒரு சஹாபி இப்படி ஆயிட்டார். ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு தரஜா தான். இந்த உலகத்தில் அல்லாவுக்காக அவர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் நோவினை செய்யப்படுகிறார்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாவிடத்தில் என்ன இருக்குது, அந்தஸ்து, இஸ்ஸத்து, கண்ணியம் எல்லாமே இருக்கிறது. அதனால் நபித்தோழர்கள் அதையெல்லாம் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, நினைக்க மாட்டார்கள். இப்போ இந்த போர்க்களத்தில் அவர்கள் இப்படி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு களத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போர்க்களம் முடிந்து விட்டது. சஃபியார் அலி அல்லாஹ் அந்த களத்துக்குள்ளே இறங்குறாங்க, தேடுகிறார்கள். யார் யாருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மர்அத, அந்த பெண்ணை நிறுத்துங்கள், அந்த பெண்ணை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். காரணம், பெண்களுடைய மனம் மிகவும் இலகியது. அதை இவங்க எப்படி எடுத்துக்கொள்வார்கள் சொல்ல முடியும். இந்த மாதிரி காட்சிகளை பார்த்தா அவர்கள் தாங்க மாட்டார்கள். அவர்களை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் தான் என்பதை அறிந்து கொண்டு, தாய், இனிமேல் நீங்கள் போகக்கூடாது, நபி அவர்கள் உங்களை நிறுத்த சொல்லி இருக்கிறார்கள் என்று அங்கேயே நிறுத்துகிறார்கள். சஃபியார் அலி அல்லா அன்ஹா, என்னை விடுங்கள், நான் அனைத்தையும் சகித்து கொள்கிறேன், நான் சபுர் செய்யக்கூடியவள் என்று சொல்லி ஹம்சார் அலி அல்லா அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக கஃபனுடைய ஆடைகளுடன் இரண்டு ஆடைகளை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள். என்னுடைய சகோதரனுக்கு இந்த கஃபனை கொடுங்கள், இதுதான் என்னுடைய விருப்பம். அங்கே கஃபன் துணி இல்லை, நிறைய சஹீதுகள் இருக்கிறாங்க. பக்கத்திலே ஒரு அன்சாரி, அவரும் சஹீதாகி இருக்கிறார். இங்கே ஹம்சார் அலி அல்லா அனுஹு அவர்களுக்கு இரண்டு கஃபன் துணி வந்திருக்கிறது, சஃபியார் அலி அல்லா அனுஹா கொண்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் சஹீதாகி கிடக்கக்கூடிய அன்சாரிக்கு ஒரு துணி கூட இல்லை. அப்போ இவருக்கு ஒரு துணியும் இல்லை. இந்த நேரத்தில் ஹம்சாவிற்கு நாம் இரண்டு கஃபன் துணிகளை கொடுப்பதா முடிவெடுக்கிறார்கள். ஒரு துணி ஹம்சார் அலி அல்லா அனுஹு அவர்களுக்கு, இன்னொரு துணி இந்த அன்சாரிக்கு என்று தனித்தனியாக கொடுக்கப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஹம்சாவை பார்த்துவிட்டு சஃபியார் அலி அல்லா அன்ஹா இந்த இடத்திலே அவர்கள் மேற்கொண்ட பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அது வரலாற்றிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சபுர், பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா உறுதியான ஈமான், இவர்கள் அழியவில்லை. எதனால் கொந்தளிப்பு வருகிறது? ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை? ஏன் துக்கம் மேலிடுகிறது? மறுமை இருக்கிறது, இதற்கு பிறகு சொர்க்கம் இருக்கிறது. இவங்க நமக்குடைய பார்வைக்குத்தான் துன்பப்பட்டவர், இறந்தவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா தஹ்சபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள், மௌத்தாக்கள் என்று கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, ஃபரிஹைன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதலி, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருளை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். யஸ்தபஷீரூன பில்லதீன லம் யல்ஹக்கு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம் அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அப்படி மௌத்தா போனவங்க உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சொல்லுவாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்களை நினச்சி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போன மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம்
என்று அவர்களுடைய நினைப்பு இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்போ இதையெல்லாம் உறுதியாக விசுவாசித்த சஹாபாக்கள் இந்த இது மாதிரியான துன்பங்களை கண்டு அவர்கள் துவண்டு விடவில்லை, இந்த மார்க்கத்திலே உறுதியுடன் இருந்தார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன்னொரு வீர தீரமிக்க ஒரு செயல் வரலாற்றை நம்மால் பார்க்க முடியும். ஹந்தக் போர்க்களம். ஹந்தக் என்றால் என்ன பொருள்? ஹந்தக் குழி, அகல். ஏன் இந்த போர்க்களத்துக்கு குழி போர், அகல் போர் என்று சொல்லப்படுகிறது என்றால், எதிரிகள் அதிக அளவில் இருந்தாங்க, முஸ்லிம்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க, பலவீனமாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறந்த ஆலோசனை, இவர்களை நம்ம நேருக்கு நேர் சந்திக்க வேண்டாம், மதீனாவை சுற்றி நம்ம குழி தோண்டினால் போதும், இதுதான் சரியான வழி என்று மதீனாவை சுற்றி குழி தோண்டினார்கள். அதனால தான் இந்த போர்க்களத்துக்கு ஹந்தக் போர்க்களம், மிகவும் ஆழமான அகலமான குழி தோண்டப்பட்டது. சஹாபாக்கள் கடுமையான குளிர் நிலவக்கூடிய தருணத்தில் சுபுஹு தொழுத பிறகு மிக சிரமப்பட்ட, அன்றைக்கு பொக்கலைன் இந்த மாதிரியான நவீன மிஷின்களெல்லாம் கிடையாது, கையில் கடப்பாரையும் மம்பட்டியையும் வச்சு தான் அந்த அவ்வளோ பெரிய குழியை, இந்த ஆழத்துக்கு இவ்வளோ பெரிய அகலத்துக்கு எதிரிகள் உள்ளே இறங்கி தாண்ட முடியாத அளவுக்கு மதீனாவை சுற்றி நபித்தோழர்கள் அந்த குழியை தோண்டினார்கள். இந்த போர்க்களத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. இந்த ஹந்தக் போர்க்களத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? ஹந்தக். அதற்கு இன்னொரு பெயர் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல் அஹ்சாப், கூட்டுப்படைகள். இந்த போர்க்களத்தை அல் அஹ்சாப் என்றும் சொல்லப்படும், கூட்டுப்படைகள். ஏனென்றால் இந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களை தவிர எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள். எல்லோரும் என்றால் யகூதிகள், முஷ்ரிக்கின்கள், அது மாதிரி நாத்திகர்கள், அன்றைக்கு முஸ்லிம்களை தவிர யாராக இருந்தாங்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டிய காரணத்தினால் இது அல் அஹ்சாப், இது கூட்டுப்படைகள், பல்வேறு கூட்டங்களின் தொகுப்பு என்று சொல்லப்படுது. இந்த போர்க்களத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு உயரமான ஒரு இடத்துல பாதுகாப்பாக பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்த்துகிறார்கள். அமர்த்தி விட்டு எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு யூதன், ஒரு யகூதி, ஒரு யகூதி என்ன செய்கிறான், அந்த பெண்களுடைய பகுதிக்குள்ளே புகுந்து, நம்ம அவர்களையும் ஏன் சும்மா விடணும், ஏதாவது நம்மளால் ஆன முடிஞ்ச பாதிப்புகளை பெண்களுக்கும் கொடுப்போம், அவர்களுடைய மூளை அப்படியெல்லாம் வேலை செய்யும், அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள். இப்போ இந்த பகுதிக்குள்ளே உள்ளக்க நுழைவுன்னு சொல்லி ஒரு யகூதி என்ன செய்கிறான், அந்த பெண்கள் பகுதிகள், சஹாபிய பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே அவன் நுழைகிறான். இவன் நுழைந்தவுடன் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் உள்ளக்க வர்றாங்கிறது தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இந்த கண் தெரியாத சஹாபி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அந்த இடத்துல விட்டுருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ஸான்கிட்ட சொல்கிறாங்க, அந்த வாளை எடுத்து அவன் தலையில் ஒரு கோடு போடுங்க. ஹஸ்ஸான், அப்படி போடுறதா இருந்தால் நான் ரசுல்லாவோடு இருந்திருப்பேன், நான் ஏன் உங்களோடு நிற்கிறேன், எனக்கு கண்ணு தெரியலை, அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேயும் வந்து வாள் எடுத்து அவன் தலையில் போடுன்னு சொன்னால் அதை எப்படி எனக்கு முடியும், என்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, நம்மளே வாளை தூக்கிறோன்னு சொல்லி வாளை எடுத்து ஒரு வெட்டு தான், அவன் தலை துண்டாக போயிடுச்சு. இப்போ எவ்வளோ வீரமுள்ள பெண்ணாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள், வாழை முதல் தடவை எடுக்கிறாங்க, அதாவது அந்த நேரம் அந்த ஈமானிய உறுதி, இப்போ நாம் பெண்களை பாதுகாக்கணும், இவன் கதையை முடிக்கணும், அதுக்கு என்ன செய்கிறது, வாழை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மூளை எந்த அளவுக்கு யோசிக்குதுன்னு பாருங்கள், அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி நிறைய யகூதிகள் குழும்பி இருக்கிறாங்க. அந்த யகூதிகள் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு உளவு பார்க்குறதுக்காக தான் இவன் ஒரு ஆளை உள்ளக்க அனுப்பியிருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவன் தலையை வெட்டி ஹஸ்ஸான்கிட்ட சொன்னாங்க, ஹஸ்ஸானே,
இவன் காதை பிடிச்சி இந்த தலையை தூக்கி எறிங்க, அந்த யூதர்களிடத்தில் இந்த தலையை நீங்கள் தூக்கி எறியுங்கள். ஹஸான் அலியெல்லாம் ஆனோ, அது எனக்கு முடியாது, நான் அங்கிட்டு எறிப்பறம் வேற எங்கிட்ட எரிஞ்சிட்டேன் என்ன செய்ய, அது முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சஃபியார் அலியெல்லாம் ஆனுகா அவனுடைய தலையை அந்த யூதர்களுடைய பகுதியில் தூக்கி எறிஞ்சாங்க. இவர்களுடைய இந்த வீரதீரமிக்க இந்த செயலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம், அவ்வளவு யகூதிகளும் பயந்து நடுங்கி போனார்கள். இன்னும் ஒரு ஆள் மாலை அனுப்பணும், தலை துண்டா தனியாக வருது, உள்ளக்க யார் இருக்கிறா, பயங்கரமான ஆட்கள் இருக்கிறாங்க போல, அரண்டு போயிட்டான். நபிசல்லாசவங்க பெண்களை மட்டும் தனியாக விட்டுட்டு போகல, உண்மை பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அங்கே. துணைக்குன்னு பார்த்தா கண் தெரியாது இந்த சஹாபி ஹசான் அலியல்லானும் இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இவர்களுடைய இந்த வீரதீர செயலால் ஏற்பட்ட மாற்றம் என்னென்னா, அவ்வளவு எகுதிகளும் பயந்து போய் நம்ம உள்ளக்க போகக்கூடாது, போனால் நமக்கு இதே கதி தான் ஏற்படும்னு சொல்லி பின்வாங்கி சென்று விட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு துணிச்சல், எதிரியை கண்டால் பயந்து ஓடாமல், அவனிடத்தில் அடியை வாங்காமல், அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வீரப்பெண்ணாக இந்த சஃபியார் அலியல்லா அன்ஹா அவர்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் என்றால் சுலைமுடைய தாய் என்று பொருள். இவர்களுக்கு சுலைம் என்று ஒரு மகன் இருக்கிறது. இவர்களுடைய பெயர் ருமைசா, இவர்களுடைய இயற்பெயர் ருமைசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது, நான் சுவனத்திலே ருமைசாவை கண்டேன் என்று சொன்னார்கள். இது பெரிய பாக்கியம் இல்லையா, உலகத்தில் உயிரோடு வாழும்போதே நான் ருமைசாவை சுவனத்தில் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சுவனவாசிகள் என்று சொல்லப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு சஹாபிய பெண்மணி, அன்சாரி குலத்தை சார்ந்த பெண்மணி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய வரலாற்றில் நிறைய தகவல்கள் இருக்குது, சுவாரஸ்யமான தகவல். இவர்களுடைய கணவர் யார், அபு தொல்ஹா. இவர்களுடைய கணவர் அபு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு தொல்ஹா என்றாலே நமக்கு வரலாற்றில் ஞாபகத்துக்கு வருவது யார், அபு தொல்ஹான்னு சொன்னால் சில சம்பவங்கள் நம்முடைய நினைவுக்கு வருமா இல்லையா, பைருஹா. பைருஹா, நீங்கள் விரும்பக்கூடியதை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. லத்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த ஆயத்தை இறங்கியவுடன், மஸ்ஜிது நபவிக்கு எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய மதுரமான தண்ணீர் கொண்ட ஒரு நல்ல தோட்டம், விலையுயர்ந்த தரமான தோட்டம் தான் பைருஹா. அன்னைக்கு பைருஹா என்பது விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. அப்படிப்பட்ட இந்த தோட்டத்தை இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ் இவ்வாறு சொல்லியிருக்கிறான், நீங்கள் விரும்பக்கூடியதை கொடுக்கணும்னு, என் செல்வத்திலேயே நான் ரொம்ப விரும்பக்கூடிய இந்த பைருஹா தான் அல்லாஹுக்காக கொடுக்குறேன், வச்சுக்கோங்க அப்படின்னு அதை அல்லாவிற்காக கொடுக்க முன் வந்தவர்கள் அபு தொல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். இந்த அபு தொல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து பல்வேறு தியாகங்களை செய்தார்கள். அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தவர்களும் யார், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவங்க தான். ஏன்னா அபு தொல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவர் உம்மு சுலைமை பெண் பேசுகிறார், உம்மு சுலைமை என்னை நீ மனம் முடித்துக் கொள்கிறாயா, நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருப்போமா என்று அவர் கேட்கின்றார். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸ்லீமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பக்குவத்தை பாருங்க, அபு தொல்ஹாவே நீங்கள் நல்ல மனிதர் தான், நீங்கள் நல்ல மனிதர் தான், அதில்லான எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு ஹலால் அல்ல, நீங்கள் எனக்கு அனுமதி இல்லை. காரணம் என்ன தெரியுமா, நான் முஸ்லிமான பெண், நீங்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லிமான ஒருவரைத்தான் நான் கணவனாக தேர்வு செய்வேன், உங்களை என்னால் மணந்து கொள்ள முடியாது, ஆனால் நீங்கள் நல்ல மனிதர் தான் என்று சொன்னபோது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடிக்கின்றார்கள். இப்போ கணவனையும் இன்றைக்கு எத்தனையோ சில பெண்களை பார்க்குறோமா இல்லையா, ஈமானும் வேண்டாம் இஸ்லாமும் வேண்டாம், எனக்கு நான் விரும்பக்கூடிய கணவன் கிடைத்தால் போதும், அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா
அது நமக்கு மர்மைக்கு உதவுமா உதவாதா என்ற எந்த சிந்தனையும் இல்லை. இந்த காதல் என்ற ஒரு நோய் மார்க்கத்தை மறக்கடிக்க செஞ்சு எங்கெங்கெல்லாம் இவர்களை அழைத்து சென்று விடுகிறது. பிறகு அவர்கள் சீரழிந்து துன்பப்படுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு சிறந்த ஒரு படிப்பினை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, தனக்கு பிடித்தமான ஒரு மனிதர், நல்ல மனிதர் கேட்கின்றார், ஆனால் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களை மனமுடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இருவரும் நல்ல கணவன் மனைவியாக அல்ஹம்துலில்லாஹ் வாழ்கிறார்கள். இந்த உம்மு சுலைம் இஸ்லாமிய வரலாற்றில் சில பெண்கள் இருக்கிறார்கள், வீரமுள்ள பெண்கள். அந்த வீரமுள்ள பெண்களில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நம்மால் சொல்ல முடியும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கும். அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம், இந்த ரெண்டு பேருக்கும் முத முத ஒரு குழந்தை பிறக்கிறது. யாருக்கு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறக்கின்றது, ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களில் அதற்கு சுகவீனம் ஏற்படுகின்றது. அந்த குழந்தை முடியாமல் போகின்றது, மரணத்தை நெருங்கி கொண்டே இருக்கின்றது. அபு தல்ஹா விவசாயி, காலையில் வீட்டை விட்டு போனால் சாயங்காலம் தான் திரும்புவார். அன்னைக்கு ஃபோனெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மாதிரி எடுத்து பையன் என்ன செய்கிறான், நல்லா இருக்கானா, ஆஸ்பத்திரிக்கு போனியா, மருந்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா பிள்ளை மேலே அக்கறை உள்ள தந்தையாக இருந்தால் நிச்சயம் என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்ற கவலையெல்லாம் இருக்கும். அதுவும் முதல் குழந்தை. அபு தல்ஹா விவசாயி, காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவார். இவர் வீட்டை விட்டு போகும்போது குழந்தை முடியாமல் இருந்துச்சு, ரொம்ப முடியலை. வீட்டை விட்டு திரும்புகிறார், அதாவது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறார், மாலையில் வீட்டுக்கு திரும்புகிறார். திரும்பின உன்னையுமே மனைவியிட்ட கேட்குறார், குழந்தை என்ன செய்கிறான், சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் குழந்தை மூத்தா போயிடுச்சு. இவர் வருவதற்கு முன்பாகவே இவர்களுடைய குழந்தை இறந்து விட்டது. பொதுவாக குழந்தை இறந்தால் தாய்க்கு அதிக வேதனை இருக்கும், வேதனை இருக்குமா, தந்தைக்கு அதிக வேதனை இருக்குமா? ரெண்டு பேருக்கும் வேதனையாக தான் இருக்கும், ஆனால் அதிக வேதனை யாருக்கு இருக்கும்? தாய்க்கு தான் இருக்கும். காரணம், அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதிலே பல்வேறு நோவினைகளை அனுபவித்து தன்னுடைய இரத்தத்தை அதற்கு கொடுத்து, இப்படி அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகும் தன்னோடு அரவணைத்து கொண்டே அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டி, இப்படியெல்லாம் அதிகம் தியாகம் செய்தவர்கள் கணவனை விட மனைவிமார்கள் தான், தாய்மார்கள் தான். அதனால தான் இந்த உலகத்திலேயே மிக தகுதியானவர் யார், நீ நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு நபி அவர்கள் யாரை முதல் சொன்னாங்க? உம்முக்கு உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். இப்போ இவர்களுக்கும் ஒரு கவலை இருக்கும், ஆனால் இவர்களுடைய முகத்தில் எந்த விதமான அந்த அடையாளமும் தெரியலை. ஒரு தாயாக இருக்கிறாங்க, குழந்தை இழந்திருக்கிறாங்க, ஒரு அழுகை, கண் சிவந்திருக்க, உன்னுடைய கண் சிவந்திருக்கிறது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற, அப்படி எந்த ஒரு அடையாளமும் தெரியவில்லை. கணவன் கேட்குறார், குழந்தை என்ன செய்கிறான், முடியாமல் இருந்தானே, இப்போ எப்படி இருக்கிறான்? அதற்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, பொய்யும் கிடையாது, ஆனால் குழந்தை இறந்துச்சுங்கிற தகவலும் அதில் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, முதலில் இருந்ததை விட இப்போது நன்றாகவே இருக்கின்றான், முன்னாடி இருந்ததை விட இப்போது நன்றாகவே இருக்கின்றான். இதை எப்படி விளங்கிக்கிறது? அபு தல்ஹா எப்படி விளங்கிக்கிட்டார்னா, முத முடியாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாயிருக்குன்னு விளங்கிக்கிட்டார். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என் பிள்ளை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான், அவன் வேதனைப்பட்டு கொண்டே இந்த குழந்தை இருந்தது. ஆனால் இப்போது அவன் ரூஹு சென்று விட்டது, அல்லாட்ட போய்கிட்டான். இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அதாவது உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சிரமம். நாம் அல்லாஹ்கிட்ட போயிட்டோன்னு வைங்களேன், இந்த சிரமமே இருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய அந்த கடைசி நோவினையின் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுவாங்க. அப்போ கூட நபி அவர்கள் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு மட்டும்தான் உன் தகப்பனாருக்கு சிரமம், ஃபாத்திமாவே உன் தகப்பனார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கஷ்டப்படுவார், அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட மாட்டார் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
என்னைக்கு இந்த ரூஹ் பிரிகிறதோ யா ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மைன்னா அது நிம்மதி பெற்ற ஆத்மாவாகி விடுகிறது. இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அல் அப்து எஸ்தரீஹு மின் நஸபி துன்யாவாதாஹா இலா ரஹ்மத்தில்லா, ஒரு அடியான் மூத்தாகி விட்டால் இந்த உலகத்தின் துன்பங்கள் துயரங்களிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி ரஹ்மத்தை நோக்கி அவன் சென்று விடுகிறான், ஓய்வு பெற்று விடுகிறான், நிம்மதி அடைந்து விடுகின்றான். அந்த ஈமானில் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு. அவன் முன்னால் இருந்ததை விட இப்போ நல்லாவே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தெளிவாக சொல்லியிருக்கலாம் குழந்தை மூத்தா போச்சுன்னு, அதை சொல்லாமல் கணவனுக்கு மறைக்கிறாங்க. இப்போது அபு தொல்ஹா என்ன செய்கிறாரு, அன்றைய இரவு சாப்பிடுகிறார், அன்றைய இரவு மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கின்றார், நிம்மதியாக உறங்குகின்றார். காலை விடுகிறது. விடிந்தவுடன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இப்போ கணவர்கிட்ட வந்து அதையும் எவ்வளவு பக்குவமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அபு தொல்ஹாவே, ஒரு பொருளை ஒருவரிடத்தில் நம்ம இரவல் வாங்குகிறோம், பொருளை கொடுத்தவர்கள் மறுபடியும் திருப்பி கேட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை கொஞ்சம் கொடுங்க நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் எங்கிறோம், பொருளுக்குரியவங்க திருப்பி கேட்குறாங்க, நம்ம என்ன செய்யணும்? அதை கொடுக்கத்தான் வேண்டும். அபு தொல்ஹா சொல்கிறார், அப்படியானால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொருள் நம்முடைய குழந்தை, நேற்று இரவே அது மரணித்து விட்டது, நீங்கள் பொறுமையாக இருங்கள். கணவனுக்கு இவ்வளவு பக்குவமாக சபரை போதிக்கக்கூடிய பெண் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய ஒரு மனதைரியம். இப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று சொல்கிறாங்க, பொதுவாக நமக்கு துன்பம் ஏற்படும் போது நம்ம என்ன செய்வோம், சபர் செய்யுங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். சபருங்கிறது என்ன, சபருடைய விளக்கம் என்ன, நம்ம பல்வேறு சபைகளில் கேள்விப்பட்டிருப்போம். சபர்னா எது? சபர் தெரிந்தவர்கள் சொல்லலாம், பொறுமை. பொறுமையின் விளக்கம் என்ன? ஆரம்ப நிலையில் பொறுமையாக இருக்கணும். சபர் என்றால் கட்டுப்படுத்திக் கொள்வதுன்னு அர்த்தம், நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வது. அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியத்தை செய்யாமல் நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொண்டால் அதான் சபர். இப்போ அழுவது சபருக்கு எதிரான காரியமா? இப்போ ஒரு துன்பம் வரும்போது நம்ம அழுகிறோம், இது சபருக்கு எதிரான ஒரு காரியமானு கேட்டால் இல்லை. ஏன்னா அழுகிறத எல்லாம் அனுமதிச்சிருக்கிறான், துன்ப நேரத்தில் நம்ம அழுகலாம். ஆனால் இந்த சபரை விட உயர்ந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது சபருக்கு மேல். அது துன்ப நேரத்தில் பொதுவாக ஈமான் உள்ளவர்கள் சபர் செய்வார்கள், ஈமான் பலவீனமானவர்கள் அந்த சபரை கூட கடைபிடிக்க மாட்டாங்க. ஒப்பாரி வச்சுருவாங்க, கன்னத்தில் அடிச்சுக்கிடுவாங்க, தலைமுடியை விரித்து போடுவாங்க, சட்டைகளை கிழிச்சுக்கிடுவாங்க, அல்லாஹ்விற்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுவாங்க. இதெல்லாம் சபர் இல்லாதவரிடத்தில் வரக்கூடிய செயல்பாடுகள். ஈமான் உள்ளவர்கள் இது மாதிரி மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியத்தையும் செய்யாமல் தங்களை தாங்கள் அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்வார்கள், அவர்கள் சபராளிகள். ஆனால் இந்த சபருக்கு மேல் ஈமானில் உச்சகட்ட ஒரு நிலை இருக்கிறது, அது என்னவென்றால் அர்ரிலா, இந்த துன்பத்தை பொருந்திக் கொள்வது. இந்த துன்பத்தை பொருந்திக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அப்படி என்றால் சபருக்கு மேலே ரிலா என்றால் அது என்ன, எப்படி பொருந்திக் கொள்வது? சபர் என்றால் கவலையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஆனால் மார்க்கத்துக்கு முரணாக இறங்காமல் நம்மளை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்போம். ரிலாங்கிறது என்னென்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. அப்படியானால் கவலை வராது, துன்பம் இருக்கும், துன்பம் ஏற்பட்டிருக்கும், அது அவர்களுக்கு துன்பமாகவே இருக்காது. உலகத்தின் பார்வையில் அது துன்பம், உலகத்தின் பார்வையில் அது அழிவு. இந்த ரிலா என்பது என்னென்னா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்குறான், நான் எதுக்கு கவலைப்படணும் என்று அந்த துன்ப நேரத்திலும் அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இது ரிலா. இது சாதாரணமாக எல்லோரிடத்திலையும் இது வராது. ஈமானில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களே அவர்களிடத்தில்தான் இந்த துன்பத்தை பொருந்திக் கொள்வது,
என்ற ரிலா என்ற அந்த தன்மை இருக்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த தன்மைக்குரியவர்களாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக உலகத்தின் இயல்பு, ஒரு குழந்தை இறந்திருக்கிறது என்றால் எப்படி இந்த தாயாரால் இப்படி இருக்க முடியுது? சில பேர் மார்க்க விவரம் இல்லாதவங்க இந்த செய்தியை, இந்த ஹதீஸ், இது சஹீஹான முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, ஆனால் இந்த செய்திகளை இந்த மார்க்க அறிவில்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறை கூட காணுகிறார்கள். இது எப்படி உண்மையாக இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு, எப்படி இவர்கள் இரவிலே ஒன்றாக கழித்திருப்பார்கள் என்று இதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அது அவங்களுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இவர்களுடைய இந்த குதர்க்கமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்னன்னா ஈமானின் பிரேக்காக, ஈமானில் உயர்ந்தவர்களுடைய ஒரு நிலையாக நம்ம உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்கள பற்றி உள்ள ஒரு முக்கியமான ஒரு வீரதீரமான ஒரு செயல் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளி, நம்மை நாம் உற்சாகப்படுத்தி கொண்டு மறுபடியும் தொடர்ந்து ஆர்வமாக இந்த வகுப்பிலே நாம் பயணிக்க வேண்டும். இடைவேளிக்கு பிறகு தொடரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்பார்ந்த சகோதரர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமை, அல்லாவின் தீர்ப்பின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம், இவற்றை நாம் பார்த்தோம். ஆனால் கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மனதிலே ஒரு சங்கடம் ஏற்படுகின்றது. இதை ஏன் இரவிலே சொல்லவில்லை? இவ்வளவு தாமதமாக பகல் நேரத்தில் சொல்ல வேண்டும், ஏன் இரவில் சொல்லவில்லை? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பகலில் எதுக்கு சொல்லணும்? அதுக்கு காரணம் புரிகிறதா? நான் கேட்குற கேள்வி முத புரியுதா? இதை இரவில் சொல்லாமல் பகலில் விடிந்தவுடன் கணவரிடத்திலே தாமதப்படுத்தி தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணமாக இருக்கும்? தெரிந்தவர்கள் சொல்லலாம். அது ஒரு காரணம். அதாவது கணவனின் மீது அக்கறை, கணவனுடைய நலனில் அக்கறை. கணவர் விவசாயி, காலையில் சென்று மாலையிலே வீடு திரும்புகிறார், பகலெல்லாம் உழைத்திருக்கின்றார், களைப்பில் இருப்பார். அப்படிப்பட்ட களைப்பில் குழந்தை இறந்த செய்தியை சொன்னால் அவர் உண்ணுவாரா? அவர் உறங்குவாரா? மகிழ்ச்சியாக இருப்பாரா? குழந்தையை எப்படியும் நாம் காலையில் தான் அடக்க போகிறோம். காலையில் சொல்லிக்கொள்வோம், அவர் உண்ணட்டும், நிம்மதியாக உறங்கட்டும். இப்போ கணவனுடைய நலனில் அக்கறை கொண்ட பெண், இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் கணவனுடைய தூக்கத்தையே தொலைச்சிடுறாங்க, கணவனுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? பெண்களிடமிருந்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது. லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களிடம் அமைதியை அடைகிறீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உண்மையில் சாலிஹான பெண்கள் கணவன்மார்களுக்கு அமைதியை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த மார்க்க பற்றும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் குறையும் போது அதிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தலை சிறந்த ஒரு பெண், ஈமானுள்ள ஒரு பெண், கணவனுடைய நலனில் அக்கறை கொண்ட காரணத்தினால் இதை அவர்கள் இரவில் தெரிவிக்கவில்லை, பகலில் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனதிலே சங்கடம், இதை தாமதமாக சொன்னதினால். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, அல்லாஹ்வின் தூதரவர்களே, உம்மு சுலைம் செய்ததை பார்த்தீர்களா? குழந்தை இறந்து விட்டது தகவலை பகலில் அவர் தெரிவிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை குறை சொல்லவே இல்லை, அவங்கள கண்டிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க செய்தது தவறே கிடையாது, அவர்கள் செய்தது முழுக்க முழுக்க சரியானது
நபி அவர்கள் அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்க. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேற்று இரவு உங்களுக்கு அதன் மூலம் கூட அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை தரலாம் என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள். அதே போன்று குழந்தை இறந்திருக்கிறது, அதே இரவிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை வழங்குகிறார். அதற்கு பிறகு அப்துல்லா என்ற ஒரு நல்ல ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு வீரதீர செயல் என்னவென்றால், ஹுனைன் போர்க்களத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஹுனைன் போர்க்களம் என்றால் அது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்திய ஒரு போர். காரணம், முஸ்லிம்கள் இதில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க, 10,000 அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். இதற்கு முன்னால் நடந்த போர்களிலெல்லாம் இந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கலை. எல்லாம் பத்ரு போரில் எவ்வளவு 300, உஹது போரில் எவ்வளவு 1,000, இப்படி தான், அதுக்கப்புறம் 3,000, இந்த அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய கூட்டம் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கூட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தொகுனி அன்கும் ஷேஆ, உங்களுடைய அதிகமான இந்த எண்ணிக்கை உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது, உங்களை ஈர்த்தது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் உங்களுடைய அதிகமான எண்ணிக்கை உங்களை ஈர்த்தது, ஆனால் அந்த கூட்டத்தால் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படவில்லை. ஃபலம் துகனி அன்கும் ஷைஆ, இது உங்களை கொஞ்சம் கூட காப்பாற்றவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவ்வளோ பெரிய சஹாபாக்கள் பட 10,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது உங்களை ஈர்த்தது. இப்போ கூட்டம் என்பது ஈர்க்கும். இதுலேருந்து நம்ம என்ன புரிகிறோம், இந்த கூட்டங்களை கூட்டுவதும் மிகப்பெரிய, நாங்கள் பார்த்தீங்களா 10,000 பேராக இருக்கிறோம், இதுவெல்லாம் நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு மமதையை ஏற்படுத்தும். அப்படி என்றால் நம்மை கிறுக்காக மாற்றும்னு அர்த்தம். இந்த கூட்டம் என்பது நம்முடைய மூளையை மழுங்கடிக்கும். இதுதான் புனையின் பொற்காலத்தில் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்தால் ஏதாவது நன்மை ஏற்பட்டதா? இவ்வளவு 10,000 இருந்தாங்க, ஆனால் எதிரிகள் அம்பை எரியும் போது திடீரென்று தாக்குதல் வந்ததால் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இவ்வளவு பெரிய பெண்ணம்பெரிய கூட்டம் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தது. இப்போ கூட்டத்தால் எதையும் செய்ய முடியும்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்ட அந்த போர்க்களத்தில் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் பின்வாங்கி ஓடணும்? அது ஒரு பலகீனம், அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் எப்படி அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்தார்கள்? எப்படி திரும்பி வந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரதீரமிக்க உரைகளால் ஓடியவர்களை மறுபடியும் போர்க்களத்துக்கு இழுத்து வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. அந்த போர்க்களத்திலே நபி அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் பின்வாங்கி ஓடுகிறார்கள் நம்முடைய படையினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய கோவேரி கழுதையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு சொன்னவர்கள், அனன் நபி லா கதீப், அன இப்னு அப்துல் முத்தலிப் லா கதீப், நான் தான் நபி, இதில் எந்த பொய்யும் இல்லை. எதிரிகளை பார்த்து சொல்கிறார்கள், நபியை கொள்வதற்காகத்தானே வந்திருக்கிறீர்கள், அந்த நபி நான் தான், பொய் இல்லை, வாருங்கள். அப்துல் முத்தலிபுடைய பேரனைத்தானே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த அப்துல் முத்தலிபுடைய பேரன் நான் தான், பொய் இல்லை, வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஓடியவர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள், யாருடைய குரல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய குரல். நாம் உயிருக்கு பயந்து ஓடுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரோ தன்னந்தனியாக நின்று கொண்டு என்னை நோக்கி வாருங்கள், நான் இங்குதான் இருக்கிறேன், வாருங்கள் என்று எதிரிகளை அழைக்கிறார்கள். இது நமக்கு கேவலம் இல்லையா, அவமானம் என்று சொல்லி ஓடியவர்கள் மறுபடியும் திரும்பி வந்தார்கள். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இப்போ இது கதை அல்ல, கற்பனை அல்ல, உண்மையில் வீரம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய வலிமைதான் நமக்கு வெற்றியை பெற்று தருமே தவிர, தலைகள் அதிகமாக இருந்தால், கூட்டங்கள் நிரம்பி வழிந்தால் நாம் சாதித்து விடும் முடியும் என்பது பொய். அதனால் எந்த நன்மையும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போ இப்படிப்பட்ட போர்க்களம் இந்த ஹுனைன் போர்க்களம், முஸ்லீம்கள் பின்வாங்கி ஓடிய ஒரு போர்க்களம் ஹுனைன் போர்க்களம். இந்த போர்க்களத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கணவர் அபுத்துல்ஹா பார்க்குறார். கையில் ஒரு கூர்வாள், கையில் ஒரு கூர்வாள், கூரான ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கணவர் எப்படி பார்க்குறாங்க, என்ன நம்ம மனைவி கையில் கத்தியெல்லாம் இருக்குது, ரசூலுல்லாஹி இஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அல்லாஹ்வின் தூதரவர்களே இந்த உம்மு சுலைமா பார்த்தீங்களா கையில் கத்தியோடு சுற்றி கொண்டு இருக்கிறார், என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏன்னா பெண்கள் சண்டையிடுவதற்கு அனுமதி இல்லை, அவங்க என்ன செய்ய முடியாது, சண்டையிடக்கூடாது. அதுதான் இப்போ நுசைவார் அலியல்லா அவனுங்க சண்டையிட்டாங்களான்னா வேறு வழி இல்லை, ரசூலுல்லாஹி அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை, ஆண்கள் இருந்திருந்தால் இவங்க போயிருக்க மாட்டாங்க, யாருமே இல்லை. முசாபின் உமேர் ஒன்று ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க, ஒரு ஆள் வெட்ட வர்றான், நம்மளால் ஆன முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிறதுக்காக அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்போ நபி அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, உம்மு சுலைமே இது என்ன, ஏன் நீங்கள் இந்த கத்தியை தூக்கி கொண்டு திரிகின்றீர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நான் யாரையும் போய் குத்துறதுக்காக வெட்டுறதுக்காக இதை நான் வச்சுக்கிறல, என்னுடைய சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கிறேன். இந்தனா மின்னி அகது மினல் முஷ்ரிகில், யாராவது முஷ்ரிக் தேவையில்லாமல் என் பக்கத்தில் நெருங்கி வந்தான் என்றால், பக்கர்த்து பிஹி பத்தனஹு, இதை கொண்டு அவன் வயிற்றை நான் கிழித்து விடுவேன், அதற்காக நான் வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் சிரிக்கிறாங்க, அவங்களுடைய வீரம். ஆனால் அது குறை சொல்ல முடியாதுல்ல, எதிரி யாராவது வந்து ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்துகிறான் என்றால், அந்த நேரத்தை அவர்கள் எதிர்த்து தாக்கினார்கள் என்றால் அது குற்றம் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் சிரித்துவிட்டு அந்த நேரத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அக்துலு மம் பஅதனா மின துலக்காயி இன் ஹஸமு பிக, உங்களை விட்டு ஓடி போகிறாங்கள்ல, இந்த ஓடி தோத்து போய் போகிறாங்கள இவங்களையெல்லாம் நான் கொலை செய்யலாமா, அதான் அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, நானும் ஒரு ஆணை போல உங்களை போல நான் சண்டை போடணும், இந்த எதிரிகளை எல்லாம் நான் கொல்லணும், இதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அல்லாஹ்வுடைய தூதரேன்னு கேட்குறாங்க. ஏன்னா கையில் வந்துருச்சு வாள், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமே, நான் இந்த ஓடக்கூடிய இந்த எதிரிகளை எல்லாம் நான் கொல்லலாமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள், யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே, இன்னல்லாஹ கது கஃபா வஹ்சன, அல்லாவே அனைத்தையும் பார்த்து கொண்டான், இந்த போர்க்களத்தில் மிக ஒரு பெரிய உதவியை நமக்கு செஞ்சு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான், இதில் நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை என்று ரசூலுல்லாஹி இஸ்லாஸ் அவர்கள் சொன்னார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பெண்களுக்கு தெரியும், கண்ணால் பார்க்குறாங்க, போர்க்களத்தில்ங்கிறது ஒரு நாடக சபை அல்ல, அது வந்து பொழுதுபோக்கு அவை அல்ல, அங்கே வெட்டும் கத்தி குத்தும் இரத்தம் சிந்துவதும் உறுப்புகள் சிதறுவதும் இதுதான். இதை கண்ணால் கண்டவர்கள் யார், இந்த சஹாபிய பெண்கள். காரணம் இவர்கள் இரத்தத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள், சஹாபாக்களுக்கு வெட்டுக்கள் விழும்போது அந்த காயங்களுக்கு களிம்பு தடவக்கூடியவர்கள் இவர்கள் தான், கீழே சகீதாக வெட்டுப்பட்டு எழ முடியாமல் கிடக்கக்கூடியவர்களை தூக்கி இழுத்து வந்து கூடாரத்திலே வந்து அவர்களை பராமரிப்பவர்களும் இவர்கள் தான். இப்போ இதையெல்லாம் பார்த்தவர்கள் பயப்படவில்லை, துவண்டு போகவில்லை, சோர்ந்து விடவில்லை, அவர்களுக்கு மென்மேலும் வீரம் அதிகமாகின்றது. நான் இந்த போர்க்களத்திலே பங்கெடுத்து எதிரிகளை வெட்டலாமா என்று கேட்கிறார்கள் என்றால், இவர்களுடைய ஈமானிய வலிமையும் மன உறுதியையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ இந்த போர் செய்திகளை எல்லாம் நம்ம சொல்கிறோம், எதுக்கு நம்ம எங்கேயாவது போர் போக போகிறோமா, சண்டை போட போகிறோமா, இல்லை. ஆனால் ஒரு உண்மை, அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானிய உறுதி என்ற ஒரு விஷயம் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி அதற்கான சூழல் வந்தால் நாமும் அதற்கு தயாராக வேண்டும், ஆனால் சூழல் வராத போது நாமளே அந்த சூழல் என்ன செய்யக்கூடாது,
உருவாக்கக்கூடாது. முடிந்த அளவு அந்த பிரச்சனைகள், நீங்கள் எதிரிகளை சந்திப்பதை விரும்பாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம், நீங்கள் எதிரிகளை போர்க்களத்தில் சந்திப்பதை விரும்பாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் உம்மு சுலைம் ரலி அல்லா வன்ஹா அவர்களுக்கு அருள் புரியட்டும். இப்படிப்பட்ட ஒரு வீர பெண்ணாக அவர்கள் வரலாற்றிலே இருந்திருக்கிறார்கள். அவர்களை போன்ற அந்த மன தைரியத்தையும் ஈமானிய உறுதியையும் நமக்கும் நம்முடைய பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்க வேண்டும். அடுத்து ஒரு சஹாபிய பெண்மணி யார் என்றால், மிகப்பெரிய ஒரு வீரப்பெண். பரவலாக வரலாற்றிலே இவர்களை பற்றி மிக குறைவாக அறியப்பட்டிருக்கலாம். நாமும் கூட இந்த சஹாபிய பெண்களுடைய தியாகங்களை தேடும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு சஹாபிய பெண்ணும் இருக்கிறார்களே என்று பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அவங்க யார் என்றால் அஸ்மா பின்து யசீது. அஸ்மா என்று கேட்டால் இன்னொரு சஹாபியுடைய பேர் வரும், அஸ்மா பின்து அபிபக்கர். அபுபக்கர் அலியல்லானுடைய மகள் அஸ்மா, அவங்க பேர் அஸ்மா தான். ஆனால் இப்போ நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்ற சஹாபிய பெண் அஸ்மா அலியல்லாஹு அன்ஹா. யார்? அன்சாரி. அஸ்மா பின்து அபிபக்கர் வந்து அன்சாரி இல்லை, அவங்க யார்? அவங்க வந்து முஹாஜிர் குரேஷி. இவங்க வந்து அன்சாரி. இவங்களுடைய தகப்பனார் பேர் வந்து யசீது. இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வீர தீர மிக்க செயலை செய்கிறாங்க. என்னென்னா, எர்மூக்கு போர்க்களம். எர்மூக் என்ற போர்க்களம் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. முஸ்லிம்களுக்கும் அந்த ரோமர்கள் இருக்கிறார்களே, ரோமர்களுக்கு மத்தியில் இந்த போர்க்களம் நடக்கின்றது. அதாவது இஸ்லாமிய வரலாற்றை நம்ம தெரிஞ்சோம் சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வரலாறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ ரோமர்கள் அன்றைக்கு ஷாமை ஆதிக்கத்தில் வைத்திருந்தவர்கள், ஷாமை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தான் ரோமர்கள். அவர்களுடைய மன்னர் அதிபர் தான் ஹெர்கல், ஹெர்குலிஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த போர்க்களத்தில், இந்த எர்முக் போர்க்களத்தில் ஷாம் முஸ்லிம்களுடைய வசத்தில் வந்தது. அபுபக்கர் சித்திக் அவனுடைய ஹிலாஃபத்தில் இந்த போர்க்களத்தினுடைய இறுதியில் ஷாமை முஸ்லிம்கள் வெற்றி கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு படையை கொண்ட போர்க்களம். முஸ்லிம்களுடைய அணியில் 36,000 நபர்கள் கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள், சஹாபாக்கள் அல்லாதவர்கள் என்று 36,000 முஸ்லிம்கள் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். எதிரிகளுடைய தரப்பில், ரோமர்களுடைய தரப்பில் பார்த்தா 240,000 பேர். எத்தனை மடங்கு அதிகம்? 240,000 பேர் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இந்த போர்க்களத்தில் ஹாலித் இப்னு வலீத், அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவருடைய தலைமையில் இந்த போர்க்களம் நடைபெற்றது. இந்த போர்க்களத்தில் உள்ள ஒரு சம்பவம் தான் அஸ்மா பின்து யசீத் அவர்கள் செய்து காட்டிய வீர தீரமிக்க ஒரு செயல். இந்த அஸ்மா பின்து யசீத் யாருன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அல் குர்ஆனை மனனமிட்ட காரிகளில், முழுமையாக மனனமிட்ட காரிகளில் ஒருவர் தான் யார்? முஆத் இப்னு ஜபல். அவர் அல் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில் மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த ஆலிம். ஏனென்றால் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஊருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த நபி தோழரை தான் அனுப்புனாங்க. எந்த ஊருக்கு? யமனுக்கு அனுப்புனாங்க. யமன் தேசத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஆத் இப்னு ஜபலை தான் என்ன செஞ்சாங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் அனுப்புனாங்க. இந்த அஸ்மா பின்து யசீத் இவங்களுக்கும் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கும் என்ன உறவுன்னு சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தையின் மகள், சாச்சாவுடைய மகள் தான் யார்? அஸ்மா பின்து யசீத் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த எர்முக் போர்க்களத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிரி இவங்க பெண்கள் இருக்கக்கூடிய கூடாரத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூடாரத்தினுடைய தூண்கள், கூடாரத்தை நிறுத்தி இருப்பார்கள் அல்லவா தூண்கள், அந்த தூண்கள் அந்த இரும்பு கம்பிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த எதிரி கிட்டத்தட்ட 9 ரோமர்களை அந்த தூணாலே அடித்து கொலை செய்தார்கள் என்று நம்ம ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். ஆதாரபூர்வமான அறிவிப்பாகவே இருக்கிறது.
இப்போ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க? 9 எதிரிகளை அந்த கூடாரத்தின் தூணை கையிலே எடுத்துக்கொண்டு அதை கொண்டு அந்த எதிரிகளை அவர்கள் வீழ்த்தினார்கள். மன உறுதி, ஈமானிய வலிமை. அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வீரதீர செயலை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். சஹாபிய பெண்களில் நம்ம அடுத்து பார்க்க இருக்கின்ற பெண் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹராம் பின்து மில்ஹான், மில்ஹானுடைய மகள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபிய பெண்மணி. இவர்கள் யார் என்றால், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உம்மு சுலைம், அவங்களும் பின்து மில்ஹான் தான், மில்ஹானுடைய மகள் தான். இவங்களும் மில்ஹானுடைய மகள் தான். அப்படின்னா ரெண்டு பேரும் யார்? சகோதரி, அக்கா தங்கை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் இவர்களுடைய உடன் பிறந்த 2 சகோதரர்கள் ஹராம் சுலைம், இந்த 2 பேரும் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்கள், உஹது போரில் கலந்து கொண்டவர்கள், பிர் மவுனா என்ற அந்த போர்க்க சம்பவத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அதாவது இந்த குடும்பமே எப்படி இருக்குன்னா, சகோதரர்கள் ஷஹீதாகிறாங்க. இப்படி ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய ஒரு தியாகத்தை பாருங்கள். அதாவது அன்றைக்கு பெண்களுடைய பங்களிப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்க்களத்தில் அன்றைக்கு பெண்களுடைய பங்களிப்பு, போர்க்களத்தில் ஏன் பெண்கள் வர வேண்டும், சஹாபிய பெண்கள் ஏன் வர வேண்டும் என்றால், நம்ம அதுக்குரிய காரணத்தை சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்களுக்கு உதவி செய்வதற்காக. என்ன வருவாங்க, அவங்களுக்கு தண்ணீர் எடுத்து தருவதற்கும், நோயாளிகள் மருத்துவம் செய்வதற்கும், காயப்பட்டவர்களுடைய அந்த காயத்தை மருந்து போடுவதற்கும், இப்படிப்பட்ட ஒரு உதவிக்காக சஹாபிய பெண்கள் வந்திருக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் இப்படிப்பட்ட பணியில் ஈடுபட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சில பெண்களை சொல்லியிருக்கிறோம், உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொன்னோம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ஹம்னா பின்த் ஜஹ்ஷ், ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன், இவங்களாம் நபி அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபிய பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களாம் அடிக்கடி போய் பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, அவங்களோட பேசுவாங்க. அதே மாதிரி ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களாம் இந்த போர்க்களத்தில் இந்த நோக்கத்துக்காக பங்கெடுத்தவர்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்போ இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் போர்க்களத்தில் பங்கெடுத்தவங்க தான். அவர்களுடைய இல்லத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு தகவலை சொல்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் சிலர் கடல் பயணம் மேற்கொண்டு போரிடுவார்கள். ஏன்னா அந்த கடல் பயணம் என்பது இதுவரைக்கும் யாரும் செய்யலை. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடல் பயணம் மேற்கொள்ளலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடல் பயணம் மேற்கொண்டு ஜிஹாத் நடைபெற்றதானா இல்லை. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தகவலை நபி அவர்கள் தான் வாழும்போதே முன்னறிவிப்பு பண்ணுறாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கும்போது நபி அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் சில மக்கள் கடல் பயணம் மேற்கொண்டு போருக்கு செல்வார்கள். கல் முலூக்கி அலல் அசிர்ரதி, அவர்கள் கட்டில்கள் மீது சாய்ந்திருக்கக்கூடிய மன்னர்களைப் போல இருப்பார்கள். அதாவது அவங்களுடைய வலிமை, மன்னர்களாகவே அவர்கள் மாறி இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் கேட்டாங்க, ஃபதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அவர்களில் என்னையும் ஒருவராக ஆக்குங்கள், அவர்களில் என்னையும் ஒருவராக ஆக்குங்கள் என்று அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது ஜிஹாத் போர்க்களத்துக்கு போகிறாங்க, அவர்களில் என்னையும் ஒருவராக ஆக்குங்கள், அந்த போர்க்களத்துக்கு முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக நானும் செல்ல வேண்டும், அதிலே எனக்கு சஹாதத்து கிடைக்க வேண்டும் என்று அதில் என்னை ஒருவராக ஆக்குங்கள் என்று நபி அவர்களிடத்தில் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி துவா செய்கிறாங்க. பிறகு கொஞ்ச நேரத்தில் நபி அவர்கள் மறுபடியும்
இதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி மறுபடியும் ஒரு கடல் பயணம் இஸ்லாமியர்கள் பிற்காலத்தில் மேற்கொள்வார்கள் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதரே அதிலும் என்னை ஒருவராக ஆக்குங்கள் என்று உம்மு ஹராம் அலி அல்லாஹா சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா ஆர்வம் நபி அவர்கள் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் நம்ம கலந்து கொண்டால் அது நன்மைதானே என்று ஆர்வப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் இல்லை, நீங்கள் முதலாவது செல்லக்கூடிய அந்த சாராருடன் நீங்கள் செல்வீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் சல்லா அவங்க சொன்ன மாதிரியே அது நடந்தது. உம்மு ஹராம் அலி அல்லாஹா நபி அவர்களுக்கு பிறகு முஆவியார் அலி அல்லாஹு மாவியார் அலி அல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த கடல் பயணத்தில் தன்னுடைய கணவர் உபாதா இபுனு சாமித் உபாதத்து குனு சாமித் அலி அல்லாஹு அவங்களோட அந்த கடல் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. கணவரோடு போகிறாங்க, போய்விட்டு வெற்றி கொண்டு அவர்கள் திரும்பும் வழியில் வாகனத்தில் மீது ஏறுகிறார்கள். தவறி அவர்கள் கீழே விழுந்து கழுத்து உடைபட்டு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். இது சஹாதத்து தானே, ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்க, அந்த பயணத்தில் மேற்கொள்கிறாங்க. எதிரிகளால் வெட்டுப்பட்டாலும் சஹாதத்து தான். அந்த பயணத்தில் இது மாதிரியான விபத்து ஏற்பட்டு நபி அவர்கள் இடிபாடுகளில் சிக்கி மரணித்தால் ஷஹீதுன்னு சொன்னாங்க, அது மாதிரி உடல் சிதறி மரணித்தால் ஷஹீதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நெருப்பு பட்டு எரிந்து மரணித்தால் ஷஹீது, தண்ணீரில் மூழ்கி மரணித்தால் ஷஹீது, அல் மபுத்தூன் வயிற்று பிரச்சனையில் ஒருவர் மரணித்தால் அவர் ஷஹீது, அல் மத்தூன் இந்த நோய் கொள்ளை நோய் அதனால் மரணித்தால் ஷஹீது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் இவர்கள் கீழே விழுந்து கழுத்து உடைபட்டு அவர்கள் ஷஹீதானார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். இப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க வாழ்ந்ததே என்னது, ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் நாம் அல்லாவிற்காக நம்முடைய உயிர் பிரிய வேண்டும், அவனுக்காகவே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதை உயர்ந்திய லட்சியமாக கொண்டு வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பார்த்து நாமும் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடியது. இந்த உலகத்தை மட்டும் நம்பியவர்கள் உலகத்திலே ஏராளம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பேர் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் நாம் முஸ்லிம்கள். இந்த உலகம் மட்டமானது, அழியக்கூடியது, இதற்கு பிறகு உன்னதமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நாம் பயணிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு மனதிலே ஆழ பதிய வைத்து வீர தீரமிக்க செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பெண்கள் ஆண் சஹாபாக்களிடமும் இருக்கின்றது. இந்த பெண் சஹாபாக்களிடத்தில் இருந்த சஹாபிய பெண்களிடத்தில் இருந்த அந்த உணர்வு நம்மிடத்திலையும் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த சஹாபிய பெண்மணி யார் என்றால் உம்மு வரக்கா ரலியல்லா அன்ஹா. உம்மு வரக்கா ரலியல்லா அன்ஹா ஒரு வயது மூத்த ஒரு சஹாபிய பெண்மணி. இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று பார்த்து வருவார்கள். அப்படி ஒரு தடவை அவர்களை பார்க்கும்போது, ஆனால் அவங்க வீட்டிலேயே ஒரு மத்தீனை ஏற்படுத்தி வீட்டிலேயே அவர்கள் தொழுதார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உம்மு வரக்கா ரலியல்லா அன்ஹா கேட்குறாங்க, அல்லாவின் தூதர் அவர்களே பத்ருப்பூரில் பத்ருப்பூர் நடக்கும்போது உம்மு வரக்கா ரலியல்லா அன்ஹா நபி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாவின் தூதர் அவர்களே உங்களோட நானும் புறப்பட்டு வருகிறேன், வந்து உங்களுடைய நோயாளிகளுக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன், உங்களில் காயம்பட்டவர்களுக்கு நான் மருத்துவம் செய்கின்றேன், அல்லாஹ் நாடினால் இந்த போர்க்களத்தில் எனக்கு அவன் ஷஹாதத்தை வழங்கலாம் அல்லவா. அதாவது ஷஹாதத் என்பது ஆசைப்படணும். அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, எனக்கு ஷஹாதத்து கிடைக்கணும், ஷஹாதத்துன்னா மரணம், ஷஹாதத் என்பது என்னது மரணம், மரணம் என்றால் கொடிய மரணம், சாதாரண மரணம் அல்ல, ஷஹாதத்துனா என்னன்னு விளங்கிக்கிறணும். ஷஹாதத் என்றால் மரணம், அந்த மரணம் என்ன கொடிய மரணம், என்ன எதிரி அடிப்பான் வெட்டுப்பட்டு மரணிப்போம் அல்லது வேறு விதமாக கூட மரணிக்கலாம், அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தை
ஷஹீதுகள் மௌத்தானவர்கள் அல்ல. அவர்கள் சுவனத்திலே பறவையின் வயிற்றுக்குள் அவர்களுடைய உயிர்கள் செலுத்தப்பட்டு மனித வடிவில் இல்லாமல் பறவையின் வடிவில் சுவனச் சோலைகளில் அங்கும் இங்குமாக அவர்கள் சுற்றி மகிழ்ச்சியுடன் களிப்புடன் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அல்லவா, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக அந்த பறவைகள் வந்து தங்க கூடுகளில் தங்கும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்தஸ்து வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இந்த பெண்ணும் நபி அவர்களிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ் நாடினால் அங்கே எனக்கு அல்லாஹ் சஹாதத்தை கொடுக்கலாம் அல்லவா, எனவே உங்களோடு வருவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அவங்க கேட்குறாங்க. அப்போது நபி அவர்கள் சொன்னாங்க, வயசான பெண்மணி, கர்ரி இல்லை உம்மு வரக்கா, நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். ஃபைன் அல்லாஹ் அஸ்ஸபஜல் யுஹ்தி யஹ்தி லக்க ஷஹாதா, நிச்சயமாக மாண்பும் வலிமையும் மிக்க அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தை வழங்குவான். இது நபி அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு தான். நீங்கள் ஷஹாதத்தை கேட்குறீங்க, அந்த ஷஹாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நீங்கள் இந்த போருக்கு வந்தால் தான் அது கிடைக்கும்னு நினைக்காதீங்க, வீட்டிலேயே இருங்க, உங்களுக்கு அந்த ஷஹாதத்து கிடைக்கும் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நபி அவர்கள் சொன்ன மாதிரி உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா ஷஹீத் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்கன்னா, அவங்க வீட்டில் ரெண்டு அடிமைகள் இருந்தாங்க. அந்த ரெண்டு அடிமைகளும் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முகத்தில் துணியை போட்டு அவர்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி அவர்களை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் இரண்டு அடிமைகள். அப்படி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த தகவலை அறிந்த உமர் இப்னுல் கத்தாப், அவங்க தான் அடுத்த ஆட்சி ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அப்போ உமர் இப்னுல் கத்தாப் குற்றவாளிகளை பிடித்து வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடத்தில் எழுந்தவர்கள் ஆட்சிய உரை, மக்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன் தலுக்கு நசூரு ஷஹீதா, செல்லுங்கள், நாம் ஷஹீதாவை சந்தித்து வருவோம் என்று சொல்லுவார்கள். ஷஹீதா ஷஹீதாவன உம்மு வரக்காவை தான் நபி அவர்கள் ஷஹீதா என்று சொல்கிறார்கள். அது நபி அவர்களுடைய முன்னறிவிப்பை போல் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்போ இது எப்படி ஷஹீதாகும் என்றால், ஒரு முஸ்லீம் அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹீத் தான். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒருவர் தன்னுடைய செல்வத்துக்காக கொலை செய்யப்படுகிறார். நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம பொருளை ஒருத்தர் திருடிட்டான், அவன் வந்து திருடிட்டு போகும்போது நம்மளை கொலை பண்ணிட்டு போயிட்டான், குத்திட்டு திருடிட்டு போயிட்டான், அல்லது அவனோட சண்டை போடுறோம், அந்த சண்டையில் நமக்கு மரணம் வருகிறது, நாம் கொலை செய்யப்படுகிறோம். மார்க்கம் என்ன சொல்கிறது, இது சாதாரண மரணம் அல்ல, இது ஷஹீத். ஒம்மன் குத்தில தூண ஐரம்மைஹி, தன்னுடைய மானத்துக்காக ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அவனும் ஷஹீத் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷஹீதாவாக நாம் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்குறோம். அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் ஆசை, எப்படி சஹாபிய இளைஞர்களுக்கெல்லாம் ஆசை இருந்தது, போர்க்களத்துக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு கூட கேட்டாங்க. சில பேரை நபிகள் திருப்பி அனுப்பி விட்டாங்க, உங்களுக்கெல்லாம் வயசு பத்தாது, இன்னும் பக்குவம் அடையலை, திருப்பி அனுப்பி விட்டாங்க. மறுபடியும் மறுபடியும் வந்து, அல்லாஹ்வின் தூதரவர்களே, எங்களுக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்கிறோம் என்றெல்லாம் அவங்க ஆர்வப்பட்டாங்க. இப்போ அது மாதிரி ஆர்வமுள்ள பெண்களும் இருந்திருக்கிறார்கள், சஹாபியாக்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சஹாபிய பெண்கள் உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆர்வத்தையும் தைரியத்தையும் இங்கே பார்க்கின்றோம். அடுத்து ஒன்று ரெண்டு நபித்தோழியர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம படிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இருக்கக்கூடிய நேரத்தில் அஸ்மா பின்து அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்னு சொல்கிறான் இல்லையா, முந்தி சென்றவர்கள், சாபிக், இஸ்லாமிய மார்க்கத்தில் முந்தியவர்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தனிச்சிறப்பு இருக்குது, எல்லோரும் ஒன்றும் கிடையாது. சஹாபாக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, எல்லோரும் ஒரே தரமானு கேட்டால் இல்லை. சாபிகூனல் அவ்வலூன், முதலாம் முதலாதில் வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், முந்தியவர்கள், நன்மையில் முந்தியவர்கள். அப்படி அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறுமியாக இருந்து, அந்த இடத்துல இவங்க சிறுமி தான், அஸ்மா பின்த் அபிபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு.
எப்படி அபூபக்கர் சித்திக் அலையில அவங்கள்ட்ட இருந்த உயர்ந்த ஈமானை போன்ற உயர்ந்த ஈமான் அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலையும் இருந்தது. அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மனைவி? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. ஜுபைர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மாமி மகன். இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அக்கா இல்லையா, சகோதரி. அப்போ நபி அவர்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வேணும்? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க இல்லையா. சரி, மனைவியுடைய உடன் பிறந்த சகோதரி. அவங்களுடைய மனைவி ஜுபைர்னு சொன்னால் அப்போ நபி அவர்களுக்கு அவர் யார்? சகல. இப்போ ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மாமி மகன் என்ற ஒரு முறையும் இருக்கிறது. யார்? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹியுடைய மாமி மகன். அதே மாதிரி தன்னுடைய சகலை, ஒரே வீட்டில் பெண் எடுத்தவர்கள் என்ற ஒரு நெருக்கமும் வருகின்றது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்பான கணவன் மனைவி, ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்கிறாங்க. கணவனுடைய கடமைகளை செய்வதில் அவ்வளவு பக்குவப்பட்டவர்கள் அஸ்மார் அலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப கஷ்டமான வேலைகளை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஜுபைர் அலியல்லாஹு அன்ஹு குதிரை வளர்த்தாங்க. அந்த குதிரைக்கு தேவையான தானியங்கள், அந்த பேரித்தம்பள கொட்டைகளை எல்லாம் நீண்ட நெடிய தூரத்துலேருந்து எடுத்து அதை தலையிலேயே சுமந்து நடந்தே வருவாங்க. யாரு? அஸ்மார் அலியல்லாஹு அன்ஹா. அப்போது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு, நீங்கள் இதில் ஏறுங்களேன், இந்த ஒட்டகத்தில் நீங்கள் ஏறிக்கோங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா இல்லை நான் மாட்டேன்ட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறத பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்களுடைய வாகனத்தில் என்னை ஏறிக்கிற சொன்னாங்க, ஆனால் உங்களுடைய ரோசத்தை நான் நினச்சி பார்த்தேன். ஜுபைர் அவருடைய மனைவி இல்லையானா, இப்போ நான் எப்படி அடுத்தவங்களுடைய, என்னதான் இருந்தாலும் ரசூலுல்லாஹி அவங்களா இருந்தாலும் அவர் சகல இல்லையா, அதனால் உங்களுடைய ஒரு ரோசத்தை நான் நினைத்து பார்த்தேன், நான் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டேன். அப்போது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ வேதனைப்பட்டு சிரமத்தோடு இந்த பேரித்தம்பள கொட்டைகளை எல்லாம் சுமந்து வந்ததுதான் எனக்கு மிக வேதனையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள்ங்கிறத பார்க்குறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கணவன் மனைவி இவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் சிறுமியாக தான் இருந்தாங்க, திருமணம் ஆகலை. அந்த நேரத்தில் இவங்க ஒரு சிறுமி, பக்குவமான சிறுமியாக தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்லா தெரியும், அஸ்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நல்ல விளங்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஹிஜ்ரத் செய்ய போகிறாங்கங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதே யார்? இவங்க தான். நபி அவர்கள் எங்கே ஒளிஞ்சிருந்தாங்க? சவுர் குகையில் ஒளிஞ்சிருந்தாங்க. சவுர் குகை பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம், பார்த்துருப்போம்னா கீழே நின்று பார்த்துருப்போம், யார் மேலே போய் பார்த்துருக்க மாட்டோம். அது எவ்வளோ பெரிய ஒரு மலை, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஏதோ ஒரு குகைன்னு நம்ம நினச்சோம். போய்கிட்டே இருக்கும்போது ரோட்டு ஓரமாக இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த சவுர் குகையை பார்த்ததுக்கப்புறம்தான் அதில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹியவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவங்களும் போயிருப்பாங்க. அவங்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹுன்னா எப்படி அங்கே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க? அல்லாஹு அக்பர். இன்றைக்கி போகக்கூடியவங்களுக்கு அரபுகள் போர்டு வைக்கிறாங்க, ஏன்னா இந்த சவுர் குகைக்கெல்லாம் யாரும் தயவு செஞ்சு வராதிங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே தடுமாறி விழுந்து மௌத்தா போயிடுறாங்க. உண்மை அது, அந்த பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கும், பெரிய ஒரு மலை, தடுமாறி விழுந்தால் மரணம்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த குகைக்கு வரணும்? நபி அவர்கள் வந்தாங்கன்னா உயிரை காப்பாற்றுறதுக்காக, ஒளியிறதுக்காண்டி வந்தாங்க. நீங்கள் இங்கே வர நேரத்தில் பேசாமல் ஹரம் ஷரீஃபில் தொழுதிங்கன்னா உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், அது சரிதான். அது அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அங்கே போனாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த குகைக்கு இந்த இருவருக்காக உணவை கொண்டு போய் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி செம்மல் தான் யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்போ அவங்க வீட்டுக்கு அபூ ஜஹல் வர்றான்,
ஏன்னா நபியவர்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அபூஜெகல் அஸ்மார் அலியெல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றான். அவங்க வீட்டில் அஸ்மார் அலியெல்லாம் தான் இருக்கிறாங்க. எங்கள் வாப்பா எங்கே, அபுபக்கர் எங்கே, அஸ்மார் அலியெல்லாம்னு நல்லா தெரியும், அது அவனுக்கும் தெரியுது. அதனால தான் கேட்குறான், எங்கே அபுபக்கர் சித்திக் எங்கே? அஸ்மார் அலியெல்லாம் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், ஆனால் அதை மறைக்கிறார்கள், மறைக்க வேண்டிய கட்டாயம். அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்தவன் கோபத்தில் அஸ்மார் அலியல்லான்ஹாவுடைய கண்ணத்தில் ஓங்கி அறைகிறான். அதிலே அவர்கள் அணிந்திருந்த தோடு விலகி அது வெளியே பறந்து போய் விழுந்து அந்த அளவுக்கு அவன் ஓங்கி பலமாக அடிச்சிருக்கிறான். அஸ்மார் அலியல்லான்ஹா அதை வந்து தாங்கி கொண்டான். இப்படித்தான் அந்த அதாவது இள வயதில் எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் பாருங்களே. அதாவது இள வயது பெண் சிறுமியாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஈமானும் எவ்வளோ பெரிய பக்குவம், உறுதி, மன உறுதி. அவனுடைய அடிக்கு பயப்படலை, அவனுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அவங்க அசரவில்லை. தன்னுடைய லட்சியத்தில் அவங்க குருதியாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹு அவர்கள். நபியவர்கள் பயணம் போகும்போது கூட அவங்களுக்கு தேவையான உணவுகளை கட்டி கொடுத்தவர்கள் யார்? அஸ்மார் அலியல்லா அன்ஹா. அவங்களுக்கு அந்த உணவுகளை கட்டுறதுக்கு கயர் இல்லை. அந்த நேரத்தில் அஸ்மார் அலியல்லா அன்ஹா என்ன செய்கிறாங்க, கயர் ஏதாவது ஒன்று வேணுமேனு சொல்லி தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து அது இரண்டாக கிழித்து அதை அந்த உணவுக்குரிய கயராக கட்டி காரியத்தை கச்சிதமாக முடித்தார்கள். அந்த நேரத்தில் தான் நபியவர்கள் அஸ்மார் அலியல்லா அன்ஹாவளை தாத்து நித்தா கைனி, இரண்டு கச்சிகளை உடையவர், இரண்டு கயிர்களை உடையவர் என்ற ஒரு பெயரை சூட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி அஸ்மார் அலியல்லா அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பை நாம் நிறைவாக சொல்லலாம். அல்ஹம்துலில்லா, அதிகமான பங்களிப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் இவர்கள். இவர்கள் ஹிஜ்ரத் பண்ணும்போது கற்பிணியாக தான் ஹிஜ்ரத் பண்ணாங்க. மதீனாவுக்கு போனாங்களே வயிற்றுல குழந்தையோடு தான் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக எதிரிகள் பரப்பிவிட்ட ஒரு மூட நம்பிக்கையை தகர்த்தெறிந்தவர்கள். அந்த ஹிஜ்ரத்தில் அவர்களுக்கு அப்துல்லா என்ற குழந்தை பிறக்கின்றது. அது வரைக்கும் யூதர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அஸ்மாவிற்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பொய்யாக்கி இந்த ஹிஜ்ரத் பயணத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் அந்த குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தான். கர்ப்பிணியாக இருந்து ஹிஜ்ரத் பண்ணுறது எப்படி? ஹிஜ்ரத் என்ன, ஃப்ளைட்டில் ஏறி இறங்குற விஷயமா? இந்த ஒட்டகத்தில் ஏறி நடந்து இப்படி தான் சிரமப்பட்டு அவங்க வந்திருப்பாங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த எதிரிகள்ருந்து தப்பித்து அப்போ ஒரு கர்ப்பிணியாக இருந்து அவங்க வரும்போது அது எவ்வளோ சிரமம். அதை வந்து நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் அந்த வேதனைகளையும் அந்த வழியையும் முழுமையாக உணர முடியும். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும். இப்படிப்பட்ட ஒரு தியாக பெண்களை நம்ம வரலாற்றுகளில் நிறையவே பார்க்க முடியும். இன்னும் இரண்டு பெண்கள் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது உம்மு சுஹதா, ஷஹீதுகளுடைய தாய் என்று ஒரு சஹாபிய பெண்மணி வரலாற்றிலே புகழப்படுகிறார். அவர்கள் யார் என்றால் அல் அஃப்ரா பின்து உபைத். அஃப்ரா அலியல்லாஹும் அஃப்ரா, இவங்க வந்து ஒரு அன்சாரி பெண்மணி. அஃப்ரா என்ற பெயரை கேட்டால் நமக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வரும், முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா. யார் இந்த முஆத் முஅவ்வித்? அஃப்ராவுடைய மகன்கள். முஆத் அஃப்ராவுடைய மகன், முஅவ்வித் அவரும் அஃப்ராவுடைய மகன். இந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? அபூஜகளை உஹது போற பத்ர் போரில் கொலை செய்த வீரர்கள், சிறுவர்கள். இந்த ரெண்டு பேர் யாருன்னா சிறுவர்கள். பத்ர் போர்க்கல்ல அவ்வளவு பெரிய இந்த அபூஜகளை கொலை செய்து வீழ்த்தியவர்கள். அந்த போர்க்களத்தில் கூட இந்த ரெண்டு பேரும் சஹாபாக்கள் பக்கத்தில் நின்றாங்க. பக்கத்திலேயே அந்த பெரிய சஹாபாக்கள்கிட்ட இந்த ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இதில் அபூஜகல் யார்? அந்த பெரிய சாஹிப், இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்த அந்த சஹாபிக்கு கொஞ்சம் அவமானம் வேற. அவமானம்னா என்ன,
நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கு, நமக்கு பக்கத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய சஹாபியை அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த சம்பவத்தை. இப்போ இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அபூஜஹல் யார், அதை எதுக்குப்பா நீங்கள் கேட்குறீங்க, அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏசி இருக்கிறான், அவனை நாங்கள் கண்டால் ஒன்று எங்கள் கதை முடியணும் அல்லது அவன் கதை முடியணும். இப்படிப்பட்டு பேசிய வீரர்கள் அதே மாதிரி அபூஜஹல் கடந்து செல்லும்போது காட்டுகிறார்கள், இவன் தான் அபூஜஹல் என்று சொன்னவுடன் இந்த இரண்டு சிறார்களும் வாளை ஏந்தி கொண்டு சென்று அபூஜஹலை வீழ்த்தினார்கள். அபூஜஹல் இப்படித்தான் கொலை செய்யப்பட்டான். இந்த இரண்டு சிறுவர்கள், அந்த இரண்டு சிறுவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் தான் யார், அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மகன்களுக்கு எப்படிப்பட்ட வீரத்தை இவர்கள் ஊட்டியிருப்பார்கள். இவர்களே சுஹதாவுடைய தாய், சுஹதாக்களுடைய ஷஹீதுகளுடைய தாய் என்று சொல்லப்படுகிறது என்றால் இவர்களுக்கு மொத்தம் ஏழு குழந்தை, ஏழு குழந்தைகளும் ஷஹீதானது. இந்த ரெண்டு பேரும் ஷஹீதானார்கள், ஏழு குழந்தைகளும் அதற்கு பிறகு நடந்த போர்க்களங்களிலும் அவர்கள் ஷஹீதானார்கள். எனவேதான் ஷஹீதுகளை பெற்றெடுத்த தாய் என்ற ஒரு சிறப்பு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய தலை சிறந்த ஒரு சஹாபிய பெண்மணி தியாக செம்மல் ஆத்திகா பின்த் ஜெயித், ஜெயிதுடைய மகள் ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் ஒரு குறைஷி. இவர்களுடைய தியாகம் என்னன்னா, அல்லாஹ் வந்து இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குகிறான் என்று பாருங்கள். ஆனால் உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ஒரு குறையாக பேசுவாங்க. இவங்க இவர்களுக்கு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, அதாவது ஒரு கணவர் ஷஹீதான பிறகு இன்னொரு கணவர் என்று மொத்தம் நான்கு கணவர்கள், நான்கு கணவர்களும் ஷஹீதானார்கள். இந்த மாதிரி ஒரு பெண்ணு உலகத்தில் இருந்தால் இந்த உலகம் எப்படி பார்க்கும்? தயவு செஞ்சு இந்த பெண்ணை மட்டும் யாரும் கல்யாணம் முடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான். இந்த பெண்ணை யார் முடித்தாலும் அவர் இறந்து போய்விடுவார் என்ற ஒரு பேச்சு வர துவங்கும். ஆனால் அது அவர்களுக்கு சிறப்பு தான். இவர்களுடைய கணவர்கள் எல்லாம் ஷஹீத் ஆகிறாங்க. முதல்ல இவருடைய கணவர் யார் என்றால் அப்துல்லா இப்னு அபிபக்கர். அப்துல்லா இப்னு அபிபக்கர், அபுபக்கர் அலியல்லாவுடைய மகன் அப்துல்லா, அவங்க முதல் ஷஹீத் ஆகிறாங்க, இவங்களுடைய கணவராக இருக்காங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஜெயித் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்கள மனம் முடிக்கிறாங்க. அதாவது ஹத்தாபுடைய மகன் ஜெயித்னா உமர் ரலியல்லாஹுடைய சகோதரன், ஜெயிதுங்கிறவரை மனம் முடிக்கிறார், அவரும் ஷஹீத் ஆகிறார். அதற்கு பிறகு உமர் இப்னுல் ஹத்தாப், அதாவது தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, சகோதரன் மரணித்த பிறகு யார் மனம் முடிச்சுக்கிறார், உமர் ரலியல்லாஹு அவங்க மனம் முடித்துக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்களும் ஷஹீத் ஆகிறாங்க. எப்போ இந்த அவங்களுடைய கடைசி காலத்தில் அந்த இருக்கு இல்லையா, தொலைப்போகும்போது அபுலு ஆங்கிற ஒரு மஜூசி கூர்வாளர், ரெண்டு கூர்முனை கொண்ட கூர்வாளால் குத்தி கொலை செய்வான், அப்படி ஷஹீத் ஆகிறாங்க. அதற்கு பிறகு அவர்களை ஜுபைர் இப்னுல் அவ்வாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஜுபைர் ரலியல்லாஹு, அவர்கள் மனம் முடிக்கிறார்கள். ஆத்திகா ரலியல்லாஹு அவர்களை ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீத் ஆகிறார்கள். இப்போ ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கணவனோடு வாழ்கிறார்கள், அந்த கணவனுடன் அன்பாக இருக்கிறார்கள், அந்த கணவன் திடீரென்று ஷஹீத் ஆகிறார், இன்னொரு கணவன் அதற்கு பிறகு அமைகிறார், அவருடன் அன்பாக இருக்கிறார்கள், அவரும் ஷஹீத் ஆகிறார். இப்போ இது வந்து ஒரு கதை அல்ல, கற்பனை அல்ல, இதை வேதனையாகவோ ரோதனையாகவோ அவங்க எடுத்துக்கொள்ளலை. இது பெரும் பெரும் பாக்கியம், என் கணவர் ஷஹீத், என் பிள்ளை ஷஹீத், என் மகன் ஷஹீத். இதுதான் அந்த சஹாபிய பெண்களுடைய பெருமிதமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே ஒரு சம்பவம், உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, என் மகன் ஹாரிசா பத்ரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், அவருடைய நிலை என்ன? அவருக்கு சொர்க்கம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் இதை பொறுத்து கொள்கிறேன், எனக்கு சொல்லுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யா உம்மு ஹாரிசா
ஹாரிசாவுடைய தாயே இன்னஹா ஜினானும் ஃபில் ஜின்னா இன்னஹா ஜினானும் ஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே பல சொர்க்கங்கள் இருக்கிறது பல ரகங்கள் இருக்கிறது முதல் ரகம் இரண்டாவது ரகம் என்று பல ரகங்கள் வகைகள் இருக்கின்றது தரங்கள் இருக்கிறது வ இன்ன இப்னக்கி அசாபல் ஃபிர்தௌஸ் அலா உன்னுடைய மகன் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற்றிருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் அந்த தாய் அமைதியாக சென்றார் இப்ப அதற்கு பிறகு அவங்களிடத்துல ஒரு அதிருப்தியோ எந்த விதமான ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை ஏன் என் மகன் இலக்கை அடைந்து விட்டான் அவ்வளவுதான் அவன் சொர்க்கவாசி ஆகிவிட்டான் இப்ப இதுதான் சஹாபிய பெண்களுடைய இலட்சியமாகவும் இலக்காகவும் இருந்தது அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும் அவர்களை போன்று ஒரு வீரத்தையும் தியாக மனப்பான்மையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முடிவெடுக்கணும் இந்த மாநாட்டுடைய ஒரு மறுமலர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சஹாபிய பெண்களை பற்றி சஹாபாக்களை பற்றிய தகவல்களை எல்லாம் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இது ஈமான் இந்த சஹாபி இப்படி வாழ்ந்தார் இந்த சஹாபி இதை செய்தார் பைருஹா சொன்னவுடன் அபுதல்ஹா நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும் இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக ஈமானிய கல்வியை நாம் போதிப்போமாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு